गुड मॉर्निंग मैडम. मॉर्निंग. गुड मॉर्निंग मैडम. मॉर्निंग मिस्टर सुरेश. இது உங்க பெட்ரூம் இல்ல ஆபீஸ் ரூம் மேடம். ஷர்ட் பட்டனை ஒழுங்கா போடுங்க. சாரி மேடம். இட்ஸ் எ சீப் வேர்ட் ஃபார் ஆல் மிஸ்டேக்ஸ். மிஸ்டர் நாராயணமூர்த்தி வந்ததும் என்ன வந்து பார்க்க சொல்லுங்க. ஓகே மேடம். மேபி நீங்க எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவரா இருக்கலாம். ஃபார் தட் மேட்டர் யூ கேன் கம் ஹோம் அண்ட் ஹேவ் எ கப் ஆஃப் காஃபி. தட்ஸ் டிஃபரண்ட். பட் ஐ அம் சாரி, திஸ் இஸ் பிசினஸ் மேட்டர். No, sir. I am extremely sorry. Good morning, madam. No. Say good afternoon. எதுக்கு லேட்டா வந்தீங்கன்னு கேட்டா தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா? என் மனைவிக்கு உடம்புக்கு சரியில்லை. ஹாஸ்பிடல்ல சேர்த்து கவனிச்சிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆபீஸ் டைம்ல சரியான நேரத்துக்கு வந்து உங்க கடமையை நீங்க கவனிக்கணும். நான் சொல்றது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நேரத்துல மனைவி கூட இருக்க வேண்டியதும் ஒரு புருஷனோட கடமை. நான் சொல்றதுலயும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். Now look here, Mr. Narayanamurthy. Unga family sentiments la kekkaradhukaga na indha office nadathala. If you continue this again, unga rajinama letter neengale type panikalam. Madam, na solren. Ipo neenga pola. Hello, Devi? Yeah. Hi. Enna? Iniki namma program confirm dane? Illa. Iniki oru mukkiyamaana interview irukku. Mukkiyamaana interview va? Enna di adu? Suspense. Oho, suspense ah? என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? ஓகே ஓகே, அது என்ன சஸ்பென்ஸ்னு அப்புறம் நானே தெரிஞ்சுக்கிறேன். ஓகே மேடம், ரூம்ல உங்களுக்காக வெயிட் பண்றாங்க. நீங்க ஒவ்வொருத்தரா போய் பார்க்கலாம். உனக்கு அது என்னாச்சு? ஏன் மேட்டர் ஒர்க் அவுட் ஆகல. உனக்கு அது நல்லது நடக்கட்டும். பெட்டர் லக் டு யூ. நல்லா இரு, சந்தோஷமா இரு. எப்படியோ போ. என்ன இப்படி பண்ணிட்டு போறான்? நம்மளுக்கு ஓகே ஆகும். ஹலோ தேவி, ஹவ் ஆர் யூ? ஹாய் பிரசாத். உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு அப்பா சொன்னாங்க, இப்ப எப்படி இருக்கு? அவங்களுக்கு உடம்பு ஒண்ணு இல்ல, எனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்ங்கிறது தான் அவங்க கவலை. சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதானே? அதை முடிவு பண்றதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். தேவி, நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்க விரும்பறேன். What do you mean? இதுவரைக்கும் நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸா மட்டும் தான் இருந்தோம். இனிமே ஒரே ஃபேமிலி ஆயிட்டா என்ன? Sorry பிரசாத். நீங்க என் ஃபேமிலி ஃப்ரெண்டா இருக்க மட்டும் நான் விரும்பறேன். ஏ? உன்ன கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு எனக்கு அந்தஸ்து இல்லையா? உங்களுக்கு அந்தஸ்து இருக்கலாம், அழகு இருக்கலாம். ஆனா இந்த தேவியை கல்யாணம் பண்றதுக்கு அதுக்கும் மேல ஒரு தகுதி வேணும். உனக்கு அழகின்ற திமிரு, அதனால தான் இப்படி எல்லாம் பேசுறேன். அழகான பொண்ணுங்களுக்கெல்லாம் திமிர் இருக்குண்ணா, அது எனக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. ஓகே மிஸ்டர் பிரசாத், நீங்க போலாம். ஓகே, see you later. வா விவேக், வா உட்காரு. என்ன தேவி, காலேஜ் பீரியட்ல இருந்தே நான் எதையும் சுத்தி வளைச்சு பேச மாட்டேன்னு உனக்கு நல்லா தெரியும். இப்ப நான் விரும்புறேன்னு வச்சுக்கேன், அதை உன்கிட்ட நேரடியா சொல்லிடுவேன். தேவி, நான் உன விரும்புறேன். என்ன சொல்ற? தமிழ்ல தான சொல்லு. நான் உன விரும்புறேன் தேவி. என்னையா அது? யார்தான் என்ன விரும்புறதுங்கிற ஒரு வ்யவஸ்தையே இல்லையா? நீ எல்லாம் விரும்புற அளவுக்கு நான் அவ்வளவு கேவலமாவ போயிட்டேன். தேவி, ஆசைப்பட்டேன், அதை அடையணும்னு நினைச்சேன், அது தப்பா? தாஜ்மஹால் கூட அழகாத்தான் இருக்கு, அதை பார்க்க ஆசைப்படலாம், ஆனா அதை அடையணும்னு நினைக்கலாமா? அதே மாதிரிதான் இந்த தேவியும். நீ எல்லாம் தூரமா ஒரு ஓரமா நின்னு என்ன பாக்கணும். உன்னை எல்லாம் பக்கத்துல சேட்டம் பாரு, அதனால வந்த வேணதாயா இது? நிறுத்து தேவி. ஏய், என்ன ஒரேடியா பேசிக்கிட்டே போற? ஒரு பொண்ணு மேல ஆசைப்படக்கூடாதா? இல்ல ஆசைப்பட்டத அந்த பொண்ணு கிட்ட கேட்க கூடாதா? இல்ல யாருமே அடைய முடியாத அளவுக்கு நீ என்ன பெரிய இவளா? உனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிட்டு போய அதுக்கு எதுக்கு தாஜ்மஹால் குதுக்குனார்னு அழைக்கிற? இப்படி எல்லாம் கண்டுபிடி பேசக்கூடாது தேவி, அது ரொம்ப தப்பு. யா தப்புதான். நீ என்ன விரும்புறேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நான் உனக்கு மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன் பாரு, அது ஏன் தப்புதான்? யூ கேன் கெட் அவுட் நவ. அவுட்.
என்ன பிரசாத் எப்படி இருக்க? தேவி உங்க மூணு பேரையும் கூப்பிட்டு இன்டர்வியூ நடத்தந்தா கேள்விப்பட்டேன். உங்கள செலக்ட் ஆனது யாரு? Who is that lucky person? அங்கிள், எங்க மூணு பேர்ல தேவி யாரையுமே செலக்ட் பண்ணல. பிராக்டிக்கலா நடக்க முடியாததெல்லாம் தேவி மனசுல கற்பனை பண்ணிட்டு இருக்கா. ஏதோ நான் உங்க ஃபேமிலி ஃப்ரெண்டுங்கிறதுனால ஓபனா கேட்டு பார்த்துட்டேன். அவ ரொம்ப ஹார்ஷா பதில் சொல்லிட்டான். சார், தேவி எங்களை விரும்பலங்கிறத இன்னும் கொஞ்சம் நாகரிகமா சொல்லிருக்கலாம். தான் பேசுறது அடுத்தவங்க மனச எந்த அளவுக்கு புண்படுத்துங்கிறத உங்க பொண்ணு கொஞ்சம் கூட உணரவே இல்லை சார். நான் தேர்ந்தெடுத்த மாப்பிள்ளை எல்லாம் அவ வேண்டான்னு சொல்லிட்டா. அதனால அவளே ஒரு நல்லவனா பார்த்து முடிவு செய்யட்டுமேனுதான் நான் பொறுமையா இருந்தேன். ஆனா அவ மனசுக்குள்ள என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு இதுவரைக்கும் எனக்கு தெரியவே இல்லை. என்னம்மா உன் செலக்ஷன்ல ஒருத்தர் கூட பாஸ் ஆகல போல இருக்க? எஸ் டாடி, நான் நினைக்கிற தகுதி அந்த மூணு பேருக்குமே இல்ல. அப்படி நீ என்னதாம்மா நினைக்கிற? அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாது. எனக்கு புருஷனா வரவன் எப்படி எல்லாம் இருக்கணும்னு என் மனசுக்குள்ள ஒரு கற்பனை இருக்கு. அப்படிப்பட்டவ வர வரைக்கும் உங்க மருமகனுக்காக நீங்க காத்துட்டு இருக்கணும். பை டாட். என்ன இப்படி சொல்லிட்டு போறா? காசி விஸ்வநாதா, இந்த விஸ்வநாத வீட்டுக்கு சீக்கிரமே ஒரு மருமகனை நீதாயா அனுப்பி வைக்கணும். ராசாவை தேடி வந்த ராசா அவன் சித்தரசன் சித்தரசன். ஒரு ராணியை தேடி வந்த ராசா அவன் புவியரசன் புவியரசன். யாரையும் தேடி போகாதவன் எவனோ அவனே உண்மையான ராசா. அவன் சித்தரசன் சித்தரசன். ஒரு ராணியை தேடி வந்த ராசா அவன் புவியரசன் புவியரசன். பட்டியல் எடுத்தால் கணக்கை சொல்வது இங்கு யார் யார்? காதல் மன்னன் இங்குண்டு, கவிதை மன்னன் இங்குண்டு, போதும் என்று சொல்லாத போதை மன்னன் இங்குண்டு. எதையும் தேடி போகாதவன் எவனோ அவனே உண்மையான ராசா. அவன் புவியரசன் புவியரசன். யாரையும் தேடி போகாதவன் எவனோ அவனே உண்மையான ராசா. உண்மையான ராசா உண்மையான ராசா உண்மையான உறுதி கொண்டு பகையை அடித்து விரட்டி தள்ளு. வெற்றி பாதை இங்குண்டு, தம்பி உனக்கும் பங்குண்டு, உண்மை என்னும் வழியுண்டு, உலகம் எங்கும் ஒளியுண்டு. எதையும் தேடி போகாதவன் எவனோ
அவனே உண்மையான ராசா. அவன் சித்தரசன் சித்தரசன் ஒரு ராணியை தேடி வந்த ராசா. அவன் புவியரசன் புவியரசன் யாரையும் தேடி போகாதவன் எவனோ அவனே உண்மையான ராசா. உண்மையான ராசா உண்மையான ராசா உண்மையான ராசா. ராசாவை தேடி வந்த ராசா அவன் சித்தரசன் சித்தரசன் ஒரு ராணியை தேடி வந்த ராசா. அவன் புவியரசன் புவியரசன். சார் நீங்க யாரு, யாரை பார்க்கணும்? என் பேர் ஆனந்த், நான் தேவியோட புருஷன், அவங்கள பக்கத்துல வந்திருக்கேன். அப்படியா, ஒரு நிமிஷம் இருங்க சார். நீங்க என்ன சொன்னீங்க? என் பேர் ஆனந்த், நான் தேவியோட புருஷன், அவங்கள பக்கத்துல வந்திருக்கேன். நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உங்களுக்கு ஒன்றும் புரிய வேண்டாம், நீங்க எம்டி கிட்ட போய் சொல்லுங்க, அவங்களுக்கு எல்லாம் புரியும். போய் சொல்லியா? இருடா போலாம். ஹலோ, மேடம். எஸ், உங்களை பாக்குறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு. ஒருத்தர்னா யாருன்னு விசாரிக்க மாட்டீங்களா? விசாரிச்சேன், உங்களோட இல்ல உங்களுக்கு ரொம்ப வேண்டியவர்னு சொன்னாரு. அதுக்கே இப்படி தடுமாறுறீங்க, புரியுற மாதிரி சொல்லுங்க. உங்ககிட்ட சொன்னா எல்லாம் புரியும்னு அவரு சொன்னாரு. நீங்க வேண்டாம்னு சொன்னா நான் அவரை அனுப்பிடுறேன். அவர் உள்ள வர சொல்லுங்க. Do what I say. Yes, madam. தேவி எப்படி இருக்க? உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு, நல்லா இருக்கியா? உங்ககிட்ட இருந்த தகவல் வரும் வரும்னு காத்துக்கிட்டு இருந்தேன், எதுவுமே வரல, அதான் நானே உன்னை தேடி வந்துட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர், நீங்க யாரு, எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்கீங்க? என்ன தேவி இப்படி கேக்குற? நான் தான் உன் புருஷன் ஆனந்த். அதுக்குள்ள மறந்துட்டியே. வாட், நீங்க ஏன் புருஷனா? புரியுது தேவி புரியுது, நீ என் மேல உள்ள ஆத்திரத்துல இப்படி பேசுற. ஆனா நீ பெத்த குழந்தையா உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? உன்னை பார்க்காம இத்தனை நாள் அந்த ராசா எப்படி துடிச்சு போட்டான்னு தெரியுமா? மாத்திக்கூடாதா? ரொம்ப நல்லா ஆக்ட் பண்றீங்க. ஆனா இதெல்லாம் மேடையில செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கைத்தட்டல் கிடைக்கும். என் டைம வேஸ்ட் பண்ணாம வெளியே போனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். போறேன் தேவி, போறேன். எனக்கு எங்க நியாயம் கிடைக்குமோ அந்த இடத்த தேடி போறேன். என்ன என் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, அதுக்குள்ள பேர எப்படி வருவான்? நீ சொல்றதை எல்லாம் நம்புறதுக்கு என்ன என்ன இழுச்ச வாயின் நினைச்சியா? ஏன் மாமா டென்ஷன் ஆறீங்க? நடந்த உண்மை என்னன்னு தெரிஞ்சா நீங்க இப்படி கோமா பேச மாட்டீங்க. இதோ என் மகளே வந்துட்டா, இத அவகிட்ட சொல்லு. ஏமா இங்க வாமா,
இவன் மாமா மருமகனும் என்ன மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்காமா? ஏய் மிஸ்டர், நீ இங்கே வந்துட்டியா? நிறைய இடத்துக்கு வந்திருக்கானா? வேற எங்கெல்லாம் அம்மா வந்தா? ஏன்பா இந்த ஆளோட பேசிட்டு இருக்கீங்க? நாயகம்மா பேசிக்கிட்டு இருக்கேன். அவன்தான் மாப்பிள்ளைங்கிறான், மாமாங்கிறான், மருமகங்கிறான், இவன வேற பேரன் இன்ட்ரோடியூஸ் பண்றான். என்னமா இதெல்லாம் ஒரே குழப்பமா இருக்கு. தேவி, மாமா கேக்குறாருல, நமக்கு கல்யாணம் ஆனது, குழந்தை பிறந்தது, எல்லாத்தையும் அவருக்கு பக்குவம் எடுத்து சொல்லு, அப்பதான் அவருக்கு புரியும். Now look here man, நீ இடம் தெரியாம விளையாடிட்டு இருக்க. இப்ப மரியாதையா போ போறியா இல்லையா? அமைதியான முறையில கேட்டா நியாயம் கிடைக்கும் நினைச்சேன். ஆனா என் வழியில போனா தான் இதுக்கு பதில் கிடைக்கும்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏய், நீ தான் என் மனைவி, நம்ம ரெண்டு பேருக்கும் பிறந்ததான் இந்த குழந்தை. இந்த உண்மைய ஊரறிய நிரூபிக்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். சார், ஆட்டோ வருமா? வந்தா கூட்டு போ. அது இல்ல சார், ராஜா அண்ணாமலைபுரத்துக்கு வருமா? வராது. ஏன், வேற எங்க அண்ணா வருவீங்க? மவுண்ட் ஒண்ணா வரேன். ராஜா அண்ணாமலைபுரத்துல ஏதாவது கடை கடை வாங்கிட்டீங்களா? யோ, நான் சவாரி போயிட்டு தனியா வரணுமியா? நான் வேணா துணைக்கு வரேன். இந்த மாதிரி நொல்லு பிடிச்சவங்களும் ஆட்டோ வராது, மரியாதையா போயிரு. யோ, உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் அவன் தான் லாயக்கு. அவன் வந்தாதான் நீங்க சரிப்பட்டு வருவீங்க. இவன் வந்தா எனக்கு என்ன? அது யாரா அவன் கொம்ப? என்ன பிரச்சனை? வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர் சார்? கூப்பிடுற இடத்துக்கு வர மாட்டேங்கிறான் சார். யோ, அவங்க ஒண்ணு பேசாத, மரியாதை பேசு. ஐயா, நீங்களே ஐயா அவர் கூப்பிடும் இடத்துக்கு போக மாட்டேன் என்கிறீர்கள். அங்க போனா திருப்பி வர முடியாத? என்ன, அவர் உன்னை யமரோதுக்கா கூப்பிட்டாரு? அதுலங்க, வரும்போது பெட்ரோல் வேஸ்டா போயிருமே. ஓஹோ, அவர் உங்க ஆட்டோவில் ஏறி உட்கார்ந்து அவர் எங்க போய் இறங்குறாரோ அங்க ஒரு ஆளை புடிச்சு உங்க ஆட்டோவில் உட்கார வச்சு வழி அனுப்புனா தான் நீங்க வருவீங்களோ? ஒண்ணு செய்யுங்களே, கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்ட்ல இது தஞ்சாவூர் போற பஸ், இது மதுரை போற பஸ், இது கோயம்புத்தூர் போற பஸ் போர்டு எழுதி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி உங்க ஆட்டோ ஸ்டாண்ட்ல இது மந்தவடி ஆட்டோ, இது மயிலாப்பூர் ஆட்டோ, இது அடையார் ஆட்டோ அப்படின்னு எழுதி வைங்க, வசதியா இருக்குமில்ல? வெரி குட் ஐடியா. நான்சென்ஸ். ஏய், பாசஞ்சர் கூப்பிடுற இடத்துக்கு ஒழுங்கா கொண்டு போய் டிராப் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஓ மேல என்னால நடவடிக்கை எடுக்க முடியும், தெரியுமில்ல? டிரங்கன் மங்க் கோமேன். சார், கூப்பிடுற தோனியே சரியில்லை, எங்கேயாவது கொண்டு போய் கவுத்துருவாங்க போல இருக்கு சார். மங்க், உன்னை நான் அப்புறம் கவனிக்கிறேன். ஏய் ஆட்டோ மேன், சார் கம். நீ ஆட்டோ ஓட்டுறவனா? ஆமா சார். ஏன் மேன் தலை சீவில? இனிமே ஒன்னு ஆட்டோ ஸ்டாண்ட்ல பார்த்தோம்னா எண்ணெயும் தண்ணியும் போட்டு வலிச்சு சீவிருக்கணும். பி கேர்ஃபுல், இந்த ஆளை கொண்டு போய் கண்ணமா பட்டியல டிராப் பண்ணு. சார், அது சுடுகடை. ஐ ஷட் அப் மேன், ஷட் அப். சார், நான் ராஜா அண்ணாமலைபுரம் போகணும் சார். ராஜா அண்ணாமலைபுரத்துக்கு போறதுக்கு இது மூஞ்சி அல்ல, கண்ணமா பேட்ட போற மூஞ்சி தான் இது. கோ மேன், கோடா, கோ, கோ மேன், கோ. ஐ ட்ரங்கன் மங்க், டேக் த 25 ரூபீஸ். நான் எதுக்கு 25 கொடுக்கணும்? பாசஞ்சர் கூப்பிடுற இடத்துக்கு போக மாட்டேன்னு சொன்னியே அதுக்காக. நான் என்ன போறேன்னு சொன்னேன்? நீ சொன்ன அவன் வண்டியில ஏற மாட்டேன்னு சொன்னானே அதுக்காக. அதுக்கு நான் என்ன பண்றது? டேக் த 25 ரூபீஸ் உடனே குடு, லேட் பண்ண டபுள் ட்ரிபிள் ஆகும். இந்தாங்க 22 ரூபா இருக்கு. நோ, ஐ அம் ஸ்ட்ரிக்ட்லி 25 ரூபீஸ். இப்ப எப்படா வந்தது? பிளடி திருட்டு ராஸ்கல். ஏன் சார், இன்னும் போனியே ஆகல, அதுக்குள்ள கலெக்ஷனுக்கு வந்தா எப்படி? யூனியன் லீடர் போடாம இருக்கிறதுக்கு இத மனச வாங்குவானடா, இத மனச வாங்குவானடா, நான் வாங்கிக்கிறேன். ஏய், டேக் த 25 ரூபீஸ். சார், எப்ப தே கொடுத்தேன்? ஓ, நீ கொடுத்தவனா? அந்த லைன்ல வா. டியூட்டினா என்ன மாதிரி நீதியோடவும் நேர்மையோடவும் இருக்கணும். என்ன சொன்னீங்க? ஸ்ட்ரிக்ட்டா சொல்றேன்டா. நாளைக்கு மார்னிங் வருவேன், எல்லா ஆட்டோ காரணங்களும் 25 ரூபீஸ், 25 ரூபீஸ் எடுத்து வைங்க. 1 மணி இல்லன்னா கான் கட்ட கரை வாங்கி வைங்கடா. ஏய், ஸ்டாப் இட். ஏய், ஸ்டாப் த பைக். எங்க மேன் போறேன்? போயிட்டு இருக்கேன். ஏய், நீ ஆபீஸ்க்கு அப்புறம் போ மேன், என்ன கொண்டு போய் ஸ்டேஷன்ல டிராப் பண்ணு. நான் ரொம்ப அவசரம். ஷட் அப் மேன், கோ, போடா. என்ன, நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு மீட்டருக்கு மேல வாங்கின படத்தை இவன் ஈஸியா வைக்க போயிடறானே? ஆமா செல்வம், ஒரு நாள் ராத்திரி ஏண்டா ஹெட்லைட்ல வெளிச்சம் கம்மியா இருக்குன்னு ஒரு 25 வாங்கினான்.
மறுநாள் லைட்டை சரி பண்ணி எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறேன். ஆட்டோவை நிறுத்தி ஏண்டா ஹெட்லைட்ல வெளிச்சம் அதிகமா இருக்குன்னு ஒரு 25 வாங்கினான். என் 25 இயர்ஸ் சர்வீஸ்ல இவனுக்கு எத்தனை 25 தான்ப்பா கொடுக்கறது? இவன் அக்கிரமம் தாங்க முடியலப்பா. கவலைப்படாதீங்கண்ண, இந்த ஆள் அடிக்கிற லூட்டிக்கலாம், சீக்கிரம் ஒரு முடிவு கட்டுறண்ண. மிஸ்டர் சுந்தரம், சுந்தரம், நியாயம் கிடைக்காமல் நியாயம் கிடைக்காமல் இடத்தை விட்டு நகர மாட்டேன். என்னானாலும் என்றும் உன்னை விடவும் மாட்டேன். இந்த ஊரெங்கும் வீடு எங்கெங்கும் சபை கூட்டுவேன். காதல் கதைகளை மறந்ததென்ன, கையில் கொடுத்ததும் மறந்ததென்ன, உண்மை முழுவதும் விளக்க வந்தே. நியாயம் கிடைக்காமல் இடத்தை விட்டு நகர மாட்டேன். இந்த ஊரெங்கும் சபை கூட்டுவே.
கிடைக்காமல் இடத்தை விட்டு நகர மாட்டேன். இந்த ஊரெங்கும் வீதி எங்கெங்கும் சபை கூட்டுவே. ஹலோ, நான் தேவி பேசுறேன். தேவி, ஹவ் ஆர் யூ? நான் நல்லா இருக்கேன். நோனோ, இதுக்கெல்லாம் நான் இதுக்கு நான் பசங்க இருக்கானுங்க, அவனுக்கிட்ட சொல்றேன், பாத்துக்கோனுங்க. நான் இருக்க, டோன்ட் வரி. ஓகே, பை பை. நைஸ் கேர்ல், ஸ்வீட் வாய்ஸ். சார், சார், ஹலோ. ஐயரே, யார் நீங்க? ஓ, டேவிட் பிரதர்ஸா? இல்ல, ஃபைட்டர்ஸ். ஃபைட்டர்ஸ்னா ஃபைட்ஸ் நாவ. அதுக்குள்ளே அடிக்க ஆரம்பிச்சாலா? யோ, இதெல்லாம் நான் எதிர்பார்த்தது தான். போ. இந்த மால் கொடுக்கிறது ஆள் வச்சு அடிக்கிறதெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத. நான் எல்லாத்துக்கும் தயாராகித்தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நான் நினைச்சதை முடிக்காம இந்த இடத்தை விட்டு மட்டுமல்ல எந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். ஸ்டாப் இட். உன்னை அரெஸ்ட் பண்ண சொல்லி மேல இடத்துல இருந்து உத்தரவு வந்திருக்கு. நட ஸ்டேஷனுக்கு. எதுக்கு? கேள்வி கேட்காத. நான் ஒரு தடவை சொன்னா ஒரு தடவை தான் சொல்லுவேன். ஏன் அடுத்த தடவை சொல்ல தெரியாது? ஆமா, நீங்க ஒரு டிராபிக் கான்ஸ்டபிள், என்ன அரெஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு?
ஆபீஸ்க்கு முன்னாடி பாட்டு பாடி டிஸ்டர்ப் பண்ண உனக்கு அதிகாரம் இருக்கும்போது உன்னை அரெஸ்ட் பண்ண எனக்கு அதிகாரம் இல்லையா? நடமேன் ஓடு ஸ்டேஷனுக்கு. முதல் நட ஸ்டேஷனுக்கு, நீங்க இப்ப ஓடுங்கிறீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் போன துரத்து ஸ்டேஷனுக்கு. இந்த மேட்ரு மேலிடத்துக்கு போகாம அப்படியே காலில் போட்டு அமுக்கணும்னா டேக் த 25 25,000. அதெல்லாம் வேற ஆளுங்களுக்குப்பா, நமக்கு 25 ரூபீஸ். 25 பைசா தர மாட்டேன். அப்ப மேட்ரு மேலிடத்துக்கு போகும். மேலிடத்துக்கு மேலிடத்துல போய் நீங்க 25 ரூபா லஞ்சம் கட்டி சொன்னா என்ன தெரியுமா? தேங்க்யூ மேன், தேங்க்யூ, பாய். செண்பகம், செண்பகமே, செண்பகமே. தலைவரே, நான் என்ன சொல்றேன்னா, உடனடியா மீட்டர் கட்டணத்தை உயர்த்தணும். அத நம்ம ஒண்ணும் செய்ய முடியாதுப்பா, அது அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை. செண்பகம், ஏய் ஆட்டோ மேன், சவாரி வந்தா வீட்டுக்கு வெளியே நிக்கணும், உள்ள வர கூடாது. இவர் வீட்டுக்குள்ளே வந்து இவர் யார் கேக்குறியா? என்னது இவ வீடா? இவர்தான் எங்க அண்ணன். அண்ணன், நான் காதலிக்கிறேன்னு சொன்னல, அது இவர்தான். என் தங்கச்சிக்க காதல நீயா இருப்பேன்னு என் கனவுல கூட நினைச்சு பாக்க. என் காதலிக்கு நீ அண்ணனா இருப்பேன்னு நான் இமேஜ் கூட பண்ணி பாக்கல. நம்ம நினைக்கிறதுல எங்க நடக்குது? நாங்க உட்காந்து பேசுவோம். ஸ்டார்ட் த மேட்டர். நீ கொஞ்சம் கைய அப்படி இப்படி நீட்டுறவன், உன்னை நம்பி என் தங்கச்சியை எப்படி உனக்கு கொடுக்கறது? இந்த பாராட்டோ, நான் சின்ன ரேஞ்சில வாங்கிட்டு இருக்கிறேன், மத்தவெல்லாம் பெரிய ரேஞ்சில வாங்கிட்டு இருக்கான். இதையெல்லாம் பாத்தீங்கன்னா உன் தங்கச்சிக்கு மாப்பிள்ள பிக்ஸ் ஆக மாட்டான். கரெக்ட் நீ சொல்றது. அப்ப என் தங்கச்சிய உனக்கு தான் கொடுத்தாகணும். தலைவரே, வாங்க. தட் பலோ பிளாக் பிக், எதுக்கு உங்க அண்ணனை கூட்டிட்டு போறான்? சம்திங் ராங். செல்வம், எதுக்கு கூப்பிட்டேன் அண்ணன்? நம்மள்ட்ட லஞ்சம் வாங்கி எவ்வளவு டார்ச்சர் கொடுத்தா, அவனை கவுக்கிறதுக்கு இதான் வழி. கதை கொடுங்க, புரியுதா? இவ்வளவுதானே விஷயம், நான் பாத்துக்கிறேன். அதாவது என் தங்கச்சிய உனக்கு கட்டி கொடுக்க முடிவு பண்ணிட்டேன். ஆனா ஒரு சின்ன நிபந்தனை. என்ன நிபந்தனையா இருந்தாலும் நான் செய்யணும் சொல்ல. ஒரு 3 மாசம், அதாவது 90 நாள் நீ யாருகிட்டயும் கை நீட்டி லஞ்சம் வாங்க கூடாது. ஐயோ, பட பாவிங்களா, ஒரு போலீஸ்காரனை பார்த்து இந்த காலத்துல 3 மாசத்துக்கு லஞ்சம் வாங்காதுன்னு சொல்றீங்களே, இதெல்லாம் நடக்கிற கதையா? முடியுமாடா? முடியலன்னா என் தங்கச்சி உனக்கு இல்ல. என்னங்க, நீங்க சம்மதிக்கலன்னா நம்ம காதல் நிறைவேறாம போயிடும், ஒத்துக்குங்க. அவன் காதலுக்காக தாஜ்மஹால கட்டுறான், இன்னும் என்னென்னமோ பண்றான். நான் உனக்காக 3 மாசத்துக்கு கைய நீட்டி லஞ்சமே வாங்க மாட்டேன். இது பிராமிஸ் மேன். உன்னை வாங்க வைக்கிறையா? மிஸ் ஆனந்த், வணக்கம். நான் தான் ஆனந்த். நீங்க? ஹலோ, ஐ எம் பிரசாத். ஐ எம் ரவி. வாங்க உட்காருங்க. நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? தேவியோட ஆபீஸ்க்கு முன்னாடி நீங்க டென்ட் அடிச்சு நியாயம் கேட்டு போராடுறதா கேள்விப்பட்டோம், அது விஷயமா பார்க்க வந்தோம். மிஸ்டர் ஆனந்த், நாங்களும் ஒரு வகையில தேவியால பாதிக்கப்பட்டவங்க தான். தேவியால பாதிக்கப்பட்டது நான் ஒருத்த மட்டும்தான் நினைச்சேன், ஆனா ஒரு கூட்டமே இருக்குன்னு எனக்கு இப்பதான் புரியுது. உங்க போராட்டம் ஜெயிக்கிறதுக்கு உதவி செய்யணுங்கிறதுக்காக தான் நாங்க உங்களை தேடி வந்திருக்கோம். நேரம் நல்லா இருந்தா எல்லாமே தானா தேடி வரும் சொல்லுவாங்க. உங்க ஒத்துழைப்பு இருந்தா என் மனைவியோட நான் சீக்கிரமே ஒன்னு சேர்ந்துருவேன். தேவிக்கு புருஷன் கையில குழந்தையோட வந்திருக்கீங்களே, அது எப்படின்னு? என்ன சார் நீங்க, நான் ஏதோ பொய் சொல்லிட்டு மாதிரி நினைக்கிறீங்க? தேவி தான் என்னுடைய மனைவி, எங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த குழந்தை தான் அங்க தூங்குறது. உங்களுக்கு இதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். ஓகே சார், ஓகே. உங்க மனைவியோட உங்களை சேர்த்து வைக்க வேண்டியது எங்க பொறுப்பு. இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும்னா உடனே நாம ஒரு இடத்துக்கு போனோம். எங்க கூப்பிடுறீங்க? எங்களோட வாங்க சார், எல்லா விஷயத்தையும் நாங்க உங்களுக்கு புரிய வைக்கிறோம். இவர் தான் மிஸ்டர் ஆனந்த் சார். இவன் பேர் விவேக், இந்த பத்திரிகை ரிப்போர்ட்டர். ஹலோ. ஹலோ. தேவி அடக்கிறது ஒரு சரியான ஆள் வந்திருக்காருன்னு சொன்னேனே, அது இவர் தான். ஐயோ, அது நீங்க தானா? நிக்கிறீங்களே, உட்காருங்க சார், உட்காருங்க, ப்ளீஸ் உட்காருங்க. நீ உட்காரு. சோ கியூட், யூ டூ சார். அப்படியே என்ன உரிச்சு வச்சிருக்குது? அது உங்களை உரிச்சு வச்சிருக்குது. கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றீங்களா? கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வரா. ஐயோ, ஐ காட் இட், ஐ காட் இட் சார். உங்களை தான் சார் பார்க்கணும் துடியா துடிச்சுக்கிட்டு இருந்தேன், நீங்களே நேரம் வந்துட்டீங்க சார். உங்களுக்கு என்ன உதவினாலும் என்கிட்ட கேளுங்க சார், செய்யறதுக்கு தயாராக இருக்கேன் சார். ஆ, உங்களால எனக்கு எந்த வகையில் உதவி பண்ண முடியும்? ஏ, ஒரு பத்திரிக்கைக்காரன் நினைச்சாமா எதுவும் செய்ய முடியும்? ஆ சார், உங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பை அப்படியே என்கிட்ட சொன்னீங்கனாக்க அதை அப்படியே பத்திரிக்கையில ஃப்ளாஷ் பண்ணி உங்களுக்கு என்னால நிச்சயம் ஒரு நியாயத்தை வாங்கித்தர முடியும். பிரசாத். ஆமா சார். ஆனந்த், நீங்க எதுக்காக தயங்கணும்? நடந்த உண்மையான விஷயம் என்னன்னு சொல்லுங்க.
ரவி சொல்ல சொல்லுப்பா. ப்ளீஸ் சொல்லுங்க சார். நடந்த விஷயத்தை சொல்றதுனால எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கும்னா நான் தாராளமா சொல்றேன். கண்களை திறந்தாலும் மூடினாலும் உள்ளே இருப்பது அவள் தான். என்ன எழுதிட்டு இருக்கீங்க? கவிதை. கவிதை எழுதினதுல போதும், வாங்க. எங்க வாங்களே, இதெல்லாம் உங்களுக்கு தான். இத்தனை ட்ரெஸ்ஸா? இது எல்லாமே எனக்கா? ஐயோ, ஹவ் இஸ் மை செலக்ஷன்? சூப்பர். சின்னஞ்சிறு வயதினிலே கள்ளமற்ற மனதினிலே காதல் என்னும் விதை விதைத்தாள் தன்னை ஒருத்தி. சின்னஞ்சிறு வயதினிலே கள்ளமற்ற மனதினிலே காதல் என்னும் விதை விதைத்தாள் தன்னை ஒருத்தி. கனவா கதைகளா எதை நான் உரைப்பது, கலந்து பழகினோம் விழிகளால் தழுவினோம். சின்னஞ்சிறு வயதினிலே கள்ளமற்ற மனதினிலே காதல் என்னும் விதை விதைத்தாள் தன்னை ஒருத்தி. இளங்காதல் என்னும் விதை விதைத்தாள் தன்னை ஒருத்தி. பக்கம் தினமும் வருவாள், விழியை தூது விட்டு தனி வழி போவாள். தவிக்கும் ஆசை தன்னில் அவளை தொடர்வேன், என்னதான் செய்தி என்று அவளிடம் கேட்பேன். நெடுநேரம் பேசிக் கொள்வோம் வாய்மொழி இல்லாது, பசிதான் மறந்திடும் அப்போது. அவள் பார்க்க நான் பார்க்க மனம் எங்கும் தேன் பார்க்க, பகல் என்று பார்த்தோமா இரவென்று பார்த்தோமா, கதையல்ல கவிதை அகலாது நினைவை. சின்னஞ்சிறு வயதினிலே கள்ளமற்ற மனதினிலே காதல் என்னும் விதை விதைத்தாள் கண்ணீ ஒருத்தி. தந்த பெண்ணாலே பரிசொன்று தந்தாளே, வருவேன் நான் என்றாளே, என்னை நீங்கி சென்றாளே. தவித்தேனே தனியே எனக்கேது துணையே. சின்னஞ்சிறு வயதினிலே கள்ளமற்ற மனதினிலே காதல் என்னும் விதை விதைத்தாள் தன்னை ஒருத்தி. சின்னஞ்சிறு வயதினிலே கள்ளமற்ற மனதினிலே காதல் என்னும் விதை விதைத்தாள் தன்னை ஒருத்தி. கனவா கதைகளா எதை நான் உரைப்பது, கலந்து பழகினோ
அழுவினோ சின்னஞ்சிறு வயதினிலே கள்ளமற்ற மனதினிலே காதல் என்னும் விதை விதைத்தாள் தண்ணீர் ஒருத்தி இளங்காதல் என்னும் விதை விதைத்தாள் தண்ணீர் ஒருத்தி தேவிதான் தன் மனைவி என்றும் தன் கையில் இருக்கும் குழந்தைக்கு அவள்தான் தாய் என்றும் தன்னை ஏமாற்றிவிட்ட தேவியிடம் நியாயம் பெறாமல் விடமாட்டேன் என்று போராடுகிறார் வாலிபர். இது ஒரு புதுமையான போராட்டம். சபாசானந்து. ஏன் தம்பி இப்படி எல்லாம் கூடவா நடக்கும்? காலம் போற போக்குல இன்னும் என்னென்னமோ நடக்கும். ஏன் நடக்காது? இவன் எடுத்துங்க, பக்கத்து வீட்டுக்காரன் இவன் எடுத்து வந்துட்டல. அந்த பக்கத்து வீட்டுக்காரன் வேற யாரும் இல்லங்க, நான் தாங்க. நான் இன்டர்நேஷனல் லெவல்ல படிச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க லோக்கல் விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. சும்மா ஏன் கண்டு விட்டுங்களா? தான் போட்ட சபதத்தை எப்படியும் நிறைவேற்றியே தீர்வேன் என்கிறார் ஆனந்த். அண்ணே இங்க பாருங்க, நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோமே, அந்த பொண்ணு தானே தேவி. பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கா! அந்த அழகுல மயங்கி போய் தாய் ஆனந்த் ஏமாந்து போய் நின்றுட்டு இருக்காரு. அழகு இருக்கிற இடத்துலதான் ஆபத்தும் இருக்குன்னு சும்மாவா சொன்னாங்க? தலைவர்னா ஏதாவது தத்துவம் சொல்லுவீங்களே. மேடம் உங்களை பத்தி படிச்சுக்கிட்டு இருக்கா, நல்லா இருக்கு. நீங்க படிச்சீங்களா? மேட்ரு ரொம்ப சூப்பர். ஆமா பாவம் புள்ளாதது, சீக்கிரம் ஆனந்துக்கு வாழ்க்கை கொடுத்துருங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. என்னம்மா இவ்வளவு வேகமா வர்ற, என்ன ஆச்சு? இன்னும் என்ன ஆகணும்? அன்னைக்கு கையில குழந்தையோட வந்தானே அந்த ஆளு, என்ன பத்தி பத்திரிக்கையில நியூஸ் எல்லாம் பிளாஷ் பண்ணி ஊரெல்லாம் அசிங்கப்படுத்திட்டு இருக்கான். நான் கூட அந்த கன்றாவிய பத்திரிகையில படிச்சம்மா. படிச்சுட்டு சும்மா வருதுங்க? இந்த விஷயத்துக்கு நாம உடனே ஸ்டெப் எடுத்தாகணும். என்ன பண்ணலாம்னு சொல்லுமா, உடனே செஞ்சிருவோம். அப்பா உடனே உங்க ஃப்ரெண்ட் கமிஷனர் ராஜ்குமாருக்கு ஃபோன் பண்ணி அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணி சிவியர் ஆக்ஷன் எடுக்க சொல்லுங்க. அப்படி செஞ்சா தான் அந்த ஆள் என் வழிக்கே வரமாட்டான். நீ சொல்றது கரெக்ட் தாம்மா. உடனே கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். நீ தைரியமா இருமா. ஹலோ கமிஷனர் ராஜ்குமாரா? டேய் நான் விஸ்வநாத் பேசுறேன்டா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வணக்கம் சார். வாயா ஹீரோ, உக்கர். என் பையன் சார். ஊரெல்லாம் உன்னை பத்தி தான் பேச்சா இருக்கு. இப்ப டாக் ஆஃப் தி டவுனே நீதான். அவ்வளவு பெரிய இடத்தோட மோதிரியே, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் சார்? என் பக்கம் நியாயம் இருக்கும்போது நான் எதுக்காக பயப்படணும்? கையில குழந்தையோட வந்து யாரோ ஒரு பொண்ணை பார்த்து நீதான் என் மனைவின்னு சொல்றியே, இதான் நீ சொல்ற நியாயமா? நீ செய்யற தவறுக்கு சட்டப்படி என்ன தண்டனை கிடைக்கும் தெரியுமா? பிரிஞ்சு போன மனைவியோட சேர்ந்து வாழ நினைக்கிற எந்த புருஷனையும் சட்டத்தால தண்டிக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் சார். நீங்க நினைச்சீங்கன்னா என் பொண்டாட்டி கூட என்ன நீங்க சேர்த்து வச்சிடலாம். புருஷன் ஏமாத்திட்டா என்ன அவனோட சேர்த்து வைங்கன்னு பொம்பளைங்க சொல்லுவாங்க. ஆனா பொண்டாட்டி ஏமாத்திட்டா என்ன அவளோட சேர்த்து வைங்கன்னு சொல்ற முதல் ஆளை இப்பதாயா பாக்குறேன். யுவர் எ பிகுலர் கேஸ் ஏ சார். ஆம்பளைங்க தான் ஏமாத்துறவங்களா, பொம்பளைங்க யாருமே ஏமாத்துறது இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இருக்கலாம்ப்பா, ஆனா தேவியோட புருஷன் நான் தான் வந்திருக்கியே, அதுக்கு என்ன ஆதாரம்? இப்ப கேட்டீங்களே, இது நியாயம். கொஞ்சம் இருங்க. உட்கார்ற இத பாருங்க சார். என்ன சார் சாக்காயிட்டீங்க? இதெல்லாம் நானும் தேவியும் லவ்வர்ஸா இருக்கும்போது எடுத்த போட்டோஸ். உங்களுக்கு இந்த ஆதாரம் போதுமா இல்ல வேற ஏதாவது? மிஸ் ஆனந்த், நீங்க நினைச்சு வந்த காரியம் சரி, ஆனா அதுக்காக நீங்க எடுத்துக்கிட்ட முயற்சி தான் கொஞ்சம் ஹார்ஷா இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். இது விஷயமா தேவியோட ஃபாதர்ட்ட பேசிட்டு உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்றேன். இப்ப நீங்க போகலாம் சார். அந்த ஆல்பத்தை கொடுத்துருங்க சார். உங்க முயற்சியால என் மனைவியோட நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம்னா என் லைஃப்ல அவங்கள மறக்க மாட்டேன் சார். முயற்சி பண்றேன் சார். ஒரு டீ காபியோட சாப்பிட சொல்லையே கான்ஸ்டபிள். காபி வேண்டா? பரவாயில்ல சார், பையனுக்கு பால் வாங்கி கொடுக்கணும், நாங்க வெளியே போய் வாங்கி சாப்பிட்டுக்கிறோம். சாரி சார், அவனுக்கு ஐஜி ஆபீஸ் தெரியாது, அதான் அவசரத்துல அடிச்சுட்டான் போல் இருக்கு. நான் மறந்துடுறேன் சார், வரேன் சார். ஓகே. ஹலோ
நான் விஸ்வநாத் பேசுறேன். ராஜ்குமாரா, என்ன அந்த ஆள் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாச்சா? இத பாரியா விஸ்வநாத், வந்தவன் சாதாரண ஆளா தெரியலையா? கை நிறைய ஆதாரங்களை வேற வச்சுக்கிட்டு இருக்கான். நாம கேஸ் கோர்ட்டுன்னு போனா அது நம்ம குடும்ப கௌரவத்துக்கு தாயா குறைச்சல். உன் கையில தான் சட்டமும் அதிகாரமும் இருக்க, நீ நினைச்சா எதுவும் செய்யலாமே. சட்டத்தால வேகமா ஆக்ஷன் எடுக்க முடியும், ஆனா சாமர்த்தியசாலிகிட்ட கொஞ்சம் நிதானமா தான் போகணும். நீ என்ன பண்ற, அந்த பையனை நேரா பார்த்து பேசி காம்ப்ரமைஸ் பண்ணிக்க. யூ ஆர் எ பிசினஸ் மேன், யூ நோ ஹவ் டு டீல் இட். ஸ்டாப், கம் ஆன், கம் ஆன், கம் ஆன், கம் ஆன், கம் ஆன், கம் ஆன், கம் 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 கம். ஸ்டாப், கோ, 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 கோ. கம் ஆன், கம் ஆன், கம் ஆன். ஹாய் படுவா. ஹாய் சம்பா, என்ன என்னை பார்க்கறதுக்கு டியூட்டி ஸ்பாட்டுக்கே வந்துட்டியா? வாட் இஸ் த மேட்டர்? நான் ஒண்ணு உங்களை பார்க்க வரல, எங்க டிவி நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட ஒரு இன்டர்வியூ எடுத்துட்டு போலான்னு வந்த. அதுக்கு உங்களுக்கு சமல் தானே? ஓ மை பேட்டி, சினிமா ஸ்டார், அரசியல்வாதி, இவங்களை தானே பேட்டி எடுப்பீங்க? இப்ப டிராபிக் கான்செப்ட்ல எல்லாம் பேட்டி எடுக்க ஆரம்பிச்சிங்களா? நீங்க என்ன பண்ணுவீங்க? சேனல் ஜாஸ்தி ஆகி போச்சு, ஏதாவது ஒண்ணு எடுத்தான் ஆகணும். ஓகே, ஏய் கேமராமேன், கம் திஸ் சைட். என்ன ஃபாலோ பண்ணீங்க? ஸ்டார்ட் த க்வெஸ்சன். ஜஸ்ட் அ மினிட். ஓகே, பொதுவா லஞ்சம் சொன்னாலே போலீஸ்காரங்களை மட்டும் மட்டமா பேசுறாங்க, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? குட் க்வெஸ்சன். போலீஸ்காரருடைய ஒரு பக்கம் தான் உங்களுக்கு தெரியும், அதனாலதான் இப்படி பேசுறீங்க. அவனுடைய மறுபக்கம் உங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சா நீங்க பேச மாட்டீங்க. எங்க நேயர்களுக்கு அதை இன்ட்ரெஸ்டிங்கா சொல்றீங்களா? இன்ட்ரெஸ்டிங்னா எப்படி? கவிதை நடையில சொல்லவா, இல்ல வசனமா சொல்லவா, இல்ல பாட்டா சொல்லவா, எப்படி சொல்ல? உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படியே சொல்லுங்க. கேமராமேன் ரெடி, டேக், ரெடி, 1 1 1 2 3 4. போலீஸ் மட்டும் என்ன மட்டமா, நாங்க போக்கத்து போனதொரு கூட்டமா, நான் உண்மைய சொன்னா கஷ்டமா, அத ஒத்துக்கொண்டாலே ஏதும் நஷ்டமா? போலீஸ் மட்டும் என்ன மட்டமா, நாங்க போக்கத்து போனதொரு கூட்டமா, நான் உண்மைய சொன்னா கஷ்டமா, அத ஒத்துக்கொண்டாலே ஏதும் நஷ்டமா? அடவோ மனசும் என் மனசும் கெட்டு கிடக்குது, இங்கு பணத்தை சேர்க்க எல்லோருக்கும் ஆசை இருக்குது, வெறும் பகட்டு வாழ்க்கை பதவி கலையும் முட்டா ஜனங்களுக்கு. போலீஸ் மட்டும் என்ன மட்டமா, நாங்க போக்கத்து போனதொரு கூட்டமா, நான் உண்மைய சொன்னா கஷ்டமா, அத ஒத்துக்கொண்டாலே ஏதும் நஷ்டமா? நல்லா படிக்க வைக்க வேணும்னா ஏதோ ஒண்ணு வாங்கி அதுக்கு லஞ்சம் கொடுக்கறோம். வளர்ந்த பின்னே மேலே படிக்க போக வேணும்னா இடம் கிடைக்க காலேஜில பணத்தை கொடுக்கறோம். படிப்பு முடிஞ்சு வெளியே வந்தா வேலை பார்க்கணும், பாழும் வேலை கிடைக்க நானும் சந்திங் கொடுக்கணும். வேலை கிடைச்சு கல்யாணமும் பண்ண வேணும்னா தாலி கட்டும் பொண்டாட்டி கிட்ட சந்திங் வாங்கணும். சிறுசில் இருந்து பெருசு ஆகி காடு போய் சேரும் வரைக்கும் லஞ்சம் கொடுத்து பழக்கியது நீங்க தானே. அதுல போலீஸ் மட்டும் என்ன மட்டமா, நாங்க போக்கத்து போனதொரு கூட்டமா, நான் உண்மைய சொன்னா கஷ்டமா, அத ஒத்துக்கொண்டாலே ஏதும் நஷ்டமா? கொட்டும் பனியில் மழையில் வெயிலில் டிராபிக்கில கால் கடுக்க நிக்கிறது நாங்க தானே. வெட்டும் குத்தும் நடக்கும் எந்த ஊரினிலும் பொது ஜனத்தை காக்குறதும் நாங்க தானே. நட்ட நடு ராத்திரியில் செத்த பணத்தை காக்க செத்தவனின் சொந்த பந்தம் இருக்குமா? கஷ்டப்பட்டு கண்முழிச்சு ஈய ஓட்டி கிடக்க அங்க இருக்கிறது எங்களை தவிர யாரம்மா? ரஜினி வந்தாலும் அங்கே கமல் வந்தாலும் மந்திரி வந்தாலும் மகாராஜா வந்தாலும் இவங்க உசு
போலீசுக்கெல்லாம் பத்திரமான உத்தரவாதம் யாரு? நாங்க தானே. அந்த போலீஸ் மட்டும் என்ன மட்டமா? நாங்க போக்கத்து போனதொரு கூட்டமா. போய் தரிசனமும் வேணும்னா கண்டிப்பாக ஏதோ நாம கொடுத்து வைக்கிறோம். திருட்டு பயல புடிச்சு ஒரு தண்டனை கொடுக்க வேணும்னா அதுக்கு நாம கட்டாயமா ஏதோ கொடுக்கிறோம். அரசு அலுவலகத்தில் ஏதோ காரியமாகணும், அங்கே போனா எல்லாருக்கும் சம்திங் கொடுக்கணும். அவசரமா போகணும்னா ஆட்டோ பிடிக்கணும், அட அதுக்கும் மீட்டர் போட்டு மேல சம்திங் கொடுக்கணும். கையில் டிக்கெட்டு, தேட்டர் டிக்கெட்டு, எம்எல்ஏ டிக்கெட்டு, எம்பி டிக்கெட்டு, எங்கும் எதிலும் இருப்பதெல்லாம் லஞ்சம் தானே. எங்க போலீஸ் மட்டும் என்ன மட்டமா? நாங்க போக்கத்து போனதொரு கூட்டமா. நான் சொன்னா கஷ்டமா, அத ஒத்துக்கொண்டாலே ஏதும் நஷ்டமா? அடவும் மனசும் என் மனசும் கெட்டு கிடக்குது. இங்கு பணத்தை சேர்க்க எல்லோருக்கும் ஆசை இருக்குது. வெறும் பகட்டு வாழ்க்கை பதவி கலையும் முட்டா ஜனங்களுக்கு. போலீஸ் மட்டும் என்ன மட்டமா? நாங்க போக்கத்து போனதொரு கூட்டமா. நான் உண்மைய சொன்னா கஷ்டமா, அத ஒத்துக்கொண்டாலே ஏதும் நஷ்டமா? வாங்க மாமா, வாங்க மாமா, உட்காரு. நீ உட்கார். டே ராஜா, யார் வந்திருக்கானு பாரு. தாத்தாடா, தாத்தானு கூப்பிடு. கியூட் அண்ட் ஸ்மார்ட் பாய். கண்ட்ரோல், கண்ட்ரோல். குழந்தைய காட்டி என் மனசை மாத்தலான்னு பாக்குறியா? இந்த பெட்டி நிறைய பணத்தோட வந்திருக்கேன், இதை எடுத்துக்கிட்டு உடனே ஊர் போயிச்சாரு. எனக்கு எதுக்கு மாமா பணம்? ஏதாவது கஷ்டம்னா நானே நேர்ல வந்து உங்ககிட்ட வாங்கிட்டு போறேன். நீ என்ன உண்மையிலேயே என் மாப்பிள்ள மாதிரி பேசுற? நீ பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் இதையெல்லாம் செய்யறன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மரியாதையா போயிடு. உங்க பொண்ணோட ஒன்னா சேர்ந்து வாழ்க்கை நடத்தலாம்னு நான் வந்திருக்கேன், என்ன ஊரை விட்டு ஓட சொல்றீங்களே? பெரிய மனுஷன், நீங்களே இப்படி சொல்லலாமா மாமா? முதல்ல மாமான்னு சொல்றத விடு. நான் நினைச்சா உன்ன எதுவும் செய்ய முடியும். ஏதோ கையில ஒரு அழகான குழந்தையோட வந்திருக்கேன்னு உன்ன நான் சும்மா விடுறேன். நீங்க ஆத்திரப்படுறதுல நியாயம் இருக்கு, ஆனா உண்மையில என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சா நீங்க இப்படி பேச மாட்டீங்க மாமா? ஐயோ, நடந்தது என்னன்னு சொல்லி தொலைய, இல்லனா என் மண்டையே வெடிச்சிடும் போல் இருக்கு. நீங்க இவ்வளவு தூரம் கேட்டதுக்கு அப்புறம் நான் உண்மையை மறைக்கிறதுல அர்த்தமே இல்ல. நடந்ததை நான் ஒண்ணு விடாம சொல்றேன். எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன், இனிமே முடிவு செய்ய வேண்டியது உங்க பொறுப்பு. என்னாச்சு டாடி? அந்த ஆளை ஊரை விட்டு அமிச்சாச்சா? எனக்கு நல்லா தெரியும், பணத்தை பார்த்ததும் அந்த ஆள் அப்படியே ஷாக் ஆயிருப்பான்னு. இல்லம்மா, அவன் பேசுறத கேட்டு நான் தான் ஷாக் ஆகி வந்திருக்கேன். சொல்றீங்க, அவன் சொல்றதெல்லாம் நீங்களும் நம்புறீங்க? அவன் சொல்றத பார்த்தா என்னாலையும் நம்பாம இருக்க முடியலம்மா. அப்படின்னா உங்க பொண்ணு மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுங்க. சில சந்தர்ப்பங்கள்ல நம்ம யாரையுமே நம்ப முடியாம போயிடுதும்மா. எனக்கு உடம்பு சரியில்லை, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேம்மா. என்னடி சொல்ற? உங்க அப்பா அம்மா அவன் சொல்றதெல்லாம் நம்புறாரு? ஆமா வசந்தி, ஆரம்பத்துல ஆளுங்களை வச்சு அடிச்சு விரட்டலாம்னு நான் நினைச்சேன், அது முடியல. பத்திரிக்கையில என்ன பத்தி நியூஸ் பிளாஷ் பண்ணி அசிங்கப்படுத்தினான், அதனால கமிஷனருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவன் மேல ஆக்ஷன் எடுக்க ட்ரை பண்ணேன், ஆனா அதையும் எப்படியும் அவன் சமாளிச்சிட்டான். சரி, எல்லாத்துக்கும் காரணம் பணமா தான் இருக்கணும்னு நினைச்சு பணப்பெட்டியோட எங்க அப்பாவை அமிச்சேன்.
அவன் எங்க அப்பா மனசே மாத்திட்டா. ஓஃப், ஐ அம் ரியலி ஃபெட் அப் ஆஃப் ஹிம். இதுக்கு உடனே ஒரு முடிவு செய்யணும். வசந்தி, ப்ளீஸ், நீ தாண்டி எனக்கு ஹெல்ப் பண்ணு. என்ன செய்யலாம்? எஸ், கண்டுபிடிச்சிட்டேன். அவன் போட்ட சேலஞ்ச உடைக்க ஒரு வழி இருக்கு. பட் நீ அதுக்கு சம்மதிக்கணும். வசந்தி, என்னன்னு சொல்லு. எதுவா இருந்தாலும் நான் சம்மதிக்கிறேன். உடனே நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும். என்னடி சொல்ற? எஸ், வேற ஒருத்தன் உனக்கு தாலி கட்டி மனைவியா ஏத்துக்கிட்டா இவனால எப்படி உன்ன மனைவி நிரூபிக்க முடியும்? அவன் போட்ட சபதமும் உடைஞ்சிரும், அவனும் உறவு விட்டு ஓடிடுவான். தட்ஸ் ஆல். நீ சொல்றது கரெக்ட். ஆனா நான் என் மனசுக்குள்ள கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஆள் கிடைக்கணுமே. அது உடனே எப்படி முடியும்? முடியும். உன் கற்பனை எல்லாம் நீ மறந்துட்டா நிச்சயமா முடியும். தேவி, பி பிராக்டிக்கல். உன் பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு ஏற்படணும்னா நான் சொல்றது நீ நிச்சயமா கேட்டுதான் ஆகணும். பிரபல தொழிலதிபர் சதாசிவத்தின் வீட்டு திருமணம் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றது. மத்திய மந்திரிகள் வருகை. ஊர்ல இருக்கிற எல்லா பெரிய மனுஷ வீட்டு பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் நடக்குது. நம்ம வீட்டுல அப்படி ஒரு விசேஷத்தை நம்மளால நடத்த முடியலையே. என்னப்பா நீங்க மட்டும் தனியா புலம்பிட்டு இருக்கீங்க? காலாகாலத்துல பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ண முடியாம தவிக்கிற எல்லா அப்பனுங்களுமே இப்படி தாமா புலம்புவானுங்க. அப்பா, இனிமே நீங்க அதை நினைச்சு வருத்தப்பட வேண்டாம். நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். என்ன மணி, என்னால நம்பவே முடியலையே. எப்படி நான் இந்த முடிவுக்கு வந்த? சில விஷயங்களுக்கு முடிவு கட்டத்தான் நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். அப்பா, நீங்க ஏற்பாடு பண்ற மாப்பிள்ள கிட்ட நான் கழுத்தை நீட்ட தயாரா இருக்கேன். இன்னைக்கு தான் என் வாழ்க்கையிலேயே சந்தோஷமான நாள். இருந்தாலும் என் பொண்ணு மனசு மாறுறதுக்குள்ள சீக்கிரமே கல்யாணத்தை முடிச்சிடணும். விசுவநாதா, இனிமே உனக்கு எந்த கவலையும் இல்லடா. You are the happiest person in the world. அண்ணோ இன்றி லஞ்சம் வாங்க மாட்டியா? இப்ப வேடிக்கை பாரு. சார் வாங்க சார், நான் டிராப் பண்ணிடுறேன். எங்க போகணும் சொல்லுங்க. எப்போ ஓசியில் போவீங்களே? ஸ்டாப். இது உண்மையான தெரியுமில்ல, இதுல வரலாமா? ஐயோ, தெரியாம இருக்க சார். இன்னைக்கு எப்போ வாங்குவீங்க? 25. இந்த அங்க வாங்கிக்கங்க. என்னடா இது, நான் கேட்டாலே நீ கொடுக்க மாட்டேன். இப்ப கேட்காமலேயே கொடுக்குறேன். அப்ப ஏதோ சம்திங் ராங். பட் ஓகே. இந்த லஞ்சம் மட்டும் வாங்கிச்சுனா வா தேவி, வா. நீ மனசு மாறி என்னைக்காவது ஒரு நாள் என்ன தேடி வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் நாடகத்துக்கு ஒரு முடிவு கட்டத்தான் இப்ப நான் இங்க வந்தேன். நீ என்ன சொல்ற? எல்லாம் சந்தோஷமான விஷயம்தான். இந்தாங்க கல்யாண பத்திரிக்கை. அட, ஊரறிய நம்ம கல்யாணம் பண்றதுக்கு உங்க அப்பா ஏற்பாடு பண்ணிட்டாரா? உண்மையிலே உங்க அப்பா பெரிய ஜென்டில்மேன். என்ன தேவி இது? என் பேர் இருக்கும் இடத்துல வேற யாரோ ஒருத்தன் பேர் இருக்கு? நீ போட்ட சபதத்தை உடைக்க நான் செஞ்ச ஏற்பாடு இது. நீதான் என் மனைவின்னு நிரூபிக்க போறேன்னு சவால் விட்டியே, இப்ப என்ன செய்ய போற? என்கிட்ட மோதனவங்களையே கொஞ்சம் புத்திசாலி நீதான். அதனாலதான் இந்த பத்திரிகைய நேர்ல கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். கல்யாணத்துக்கு அவசியம் வந்துரு. கண்ணா, உங்க அப்பாவுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கட. பட்டுமா?
சிவே சிவே சர்வார்த்ததாதகே சரண்யே த்ரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. கட்டி மேளம் கட்டி மேளம். எனக்கு ஒரு நியாயத்தை சொல்லிட்டு இந்த கல்யாணத்தை நடத்துங்க. என்னப்பா இது, முகூர்த்த நேரத்துல வந்து கலாட்டா பண்ற? நீ செய்யறது உனக்கே நியாயமா இருக்கா? என்ன காதலிச்சு ஏமாத்திட்டு அதுக்கு அடையாளமா ஒரு குழந்தையும் கொடுத்துட்டு இந்த பொண்ணு எப்படி மனதில் உட்காரலாம்? இது நியாயமா? கேக்குறாருல சொல்றது, அம்பட்டு பேரும் ஆந்த மாதிரி முடிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை, இதுல ஏதாவது விளையாண்டீங்க டென்ஷன் ஆயிடுவோம் சொல்லிட்டேன். ஏன், இவருக்கு மட்டும் வாழ்க்கை பிரச்சனை இல்லையா? இவர் இந்த நாட்டுல வாழக்கூடாதா? அதுக்கு இவருக்கு உரிமை இல்லையா? சொல்லுங்க சார். எனக்கு ஒரு நியாயம் கிடைக்காம இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன் மாமா. ஏண்டா கல்யாணம் பண்ணலயே வந்து ஏண்டா என்ன குழப்பம் பண்றீங்க மாமா மாமான்னு? ஏண்டா அம்பி, இந்த மாதிரி நேரத்துல பொம்மை நாட்டி தான் குழந்தையோட வந்து நிப்பா, நீ குழந்தை எடுத்துட்டு வந்து நிக்கிறிய, இது என்ன புதுக்கதையா இருக்க? ஆமாயா, இது புதுக்கதை தான். ஒரு பொம்பளை குழந்தையோட வந்து நின்று கல்யாணத்தை நிறுத்தினா மட்டும் அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிருவீங்க, இதே ஒரு ஆம்பளை குழந்தையோட வந்து நியாயம் கேட்டா அப்ப மட்டும் ஆர்கியூ பண்ணுவீங்க. யோ, இது புது சென்டிமெண்டியா? அனாவசியமா ஒரு கல்யாணத்தை நிறுத்துறது சட்டப்படி குற்றம் தெரியுமா? என்னோட வாழ்க்கை நடத்திட்டு இன்னொருத்தனை புருஷனை அடைய நினைக்கிறாளே, அது சட்டப்படி குற்றம் இல்லையா? இதுக்கு மாட் நீங்கன்னு வைங்க, குடும்பத்தோட கொண்டு போய் ஓமலூர் ஜெயில 9 வருஷம் போட்டுருவாங்க. நீங்க சொல்றதுக்கெல்லாம் என்ன ஆதாரம்? இத எப்ப கேப்பீங்கன்னா நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம் அண்ணே. ஆதாரங்களை அவுத்து விட்டுறட்டுமா? எல்லாத்துக்கும் கொடு. ஓகே, இந்தாங்க, இது பார்க்ல எடுத்தது, இது பீச்ல எடுத்தது, இது கோயில் எடுத்தது, இது குளத்துல எடுத்தது, இது போட்ல எடுத்தது. சார், கீழே தரட்டிக்கிட்டு கொடுத்தாச்சு, மேல பாக்ஸ்ல கொடுத்துருவோம். வா போலாம். ஓகே வா. மாமா கூட, அவர் சம்பந்தி கூட, பின்னால கூட, உள்ள போய் எல்லாரும் சீக்கிரம் போ. மாப்பிள்ள, இந்த போட்டோவை பாருங்க. பொண்ணுக்கும் காட்டுங்க. இது யாரு? பொண்ணோட தோஸ்தா? நீயும் பாருமா, எல்லாருக்கும் காட்டு. யோ சாமி, உங்க ஆட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? இந்தாங்க புடிங்க. சம்பந்தமே இல்லாத ரெண்டு உருவத்தை ஒன்னா சேர்த்து போட்டோல ட்ரிக் வொர்க் பண்ண முடியும்ங்கிறது குழந்தைக்கு கூட தெரியும். இதத்தான் பெரிய ஆதாரமா வச்சுட்டு கலாட பண்ண வந்தியா? அப்போ இதெல்லாம் பொய்யுங்கறியா? நிச்சயமா. போட்டோ தவிர வேற ஏதாவது ஆதாரம் இருக்கா? வேற என்ன வீடியோ எடுத்து கொடுக்க சொல்றியா? கொஞ்சாரு, நீங்க இப்படி கேப்பீங்கன்னு தெரியும். மாமா, நானும் உங்க பொண்ணு லவ் பண்ணும்போது உங்க பொண்ணு எனக்கு அன்பளிப்பா போட்டது, இது உங்க குடும்பம் தானே? ஐயோ, இது நம்ம பரம்பரை மோதிரம். அம்மா, ஆதாரத்துக்கு மேல ஆதாரமா காட்டுறா? இவரை நம்பாதீங்க. தொலைஞ்சு போற மோதிரத்தை எப்படியோ கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்து அதை நான் கொடுத்ததா சொல்றாரு. எதுக்கு வீணான குழப்பம்? குழந்தைக்கு தெரியும் உண்மையான அம்மா யாருன்னு. குழந்தைய கீழே இறக்கி விடுங்க, அது போய் தேவியை தொட்டுச்சுன்னா அதுதான் உண்மையான அம்மா. அப்படி இல்லைன்னா நீங்க சொல்றது அத்தனையும் பொய். அதுவும் கரெக்ட் தான். நீ குழந்தைய இறக்கி விடு அம்மா, நீ அங்க போய் நில்லு, தொழுதான்னு பாத்துருவோம். அதான் உன் மேல எதுவும் தப்பு இல்லையம்மா, ரெண்டுல ஒண்ணு பாத்துருவோம், நீ போய் நில்லு, நீ இறக்கி விடு சீக்கிரம். குழந்தை ஏன் அவசரப்படுறீங்க? அது குழந்தை தானே. சரி, குழந்தையே தீர்ப்பு சொல்லிடுச்சு, நீதான் உண்மையான அம்மா. விஸ்வநாதன், உங்க சம்பந்தம் எங்களுக்கு தேவையில்லை, நாங்க வரலாம். வாடா மாமா, அப்ப நான் வரேன். மாப்பிள்ள, நீதான் அவளை ஊரறிய பொண்டாட்டின்னு நிரூபிச்சிட்டிய, நீ போய் அவ கழுத்துல தாலிய கட்டு. அப்புறம் என்ன தயக்கம்? நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன். அம்மா, இவ்வளவு நாள் உனக்காக எல்லாத்தையும் செஞ்சேன், இப்ப முடிவா ஒண்ணு சொல்றேன். இப்பவும் கழுத்துல தாலி கயிறு ஏறல, உங்க அப்பா கழுத்துல தூக்கு கயிறு ஏறிடும். உங்க அப்பா வேணுமா வேணாமா நீயே முடிவு பண்ணிக்கம்மா, நீயே முடிவு பண்ணிக்க. சரிப்பா.
நீங்க போக மாப்பிள தானே கட்டுக ஹாய் வாசிக்கிறா நாயனத்தை இப்ப ஒண்ணு உடப்ப கட்டி பல கட்டி பல கட்டி பல நீ வந்தது ஓவர் ஸ்பீடு லைசன்ஸ் எடு இது லைசன்ஸா 100 ரூபா பணம் எனக்கு தெரியாதா உன்ன நான் என்ன கேட்டேன் லைசன்ஸ் இருக்கான்னு கேட்டேன் நீ எதுக்கு எனக்கு லஞ்சம் கொடுக்கற நான் கேட்டனா கேட்காத போலீஸ்காரங்கிட்ட நீங்களே லஞ்சத்தை கொடுக்கறது அப்புறம் கோர்ட்ல போய் நின்று போலீஸ்கார லஞ்சம் வாங்குறான் லஞ்சம் வாங்குறேன்னு கோர்ட்ல இருக்க டேபிள் எல்லாம் உடைக்கிறது ஏன் நல்ல போலீஸ் எல்லாம் நீங்களே கெடுக்கிறீங்க நோ இத நான் வாங்க மாட்டேன் சார் உங்களை மாதிரி ஒரு போலீஸை நான் பார்த்ததே இல்லை சார் சார் இந்த மாதிரி ஒவ்வொரு போலீஸும் லஞ்சம் வாங்காம நேர்மையா இருந்துட்டா நம்ம நாட்டோட பெருமை எங்கேயோ போயிடும் சார் சார் இப்ப நான் என்ன சொல்லிட்டு நீங்க எழுதுறீங்க சார் இந்த சிட்டிக்குள்ள என்ன நல்ல போலீஸ் சொன்ன மோத ஆளு நீங்க தான் சார் அதனால அது நினைச்சு உடனே ஆனந்த கண்ணீர் வந்துருச்சு சார் யூ கோ சார் தேங்க்யூ சார் Love is great. என்ன தேவி இது மாப்பிள்ள நான் தான் முதல்ல வந்து உட்காந்துருக்கேன் பொண்ணு நீ வந்து உட்காந்துருக்க ஓஹோ நீ மாடனுங்க இல்ல அதான் ரொம்ப அவசரப்படுற போட்டு இருக்கு ஆமா குடிக்கிறதுக்கு பால் எதுவும் கொண்டு வந்தியா அடடா இருக்க பால் ஃப்ரூட்ஸ் ஸ்வீட்ஸ் எல்லாம் முறையா இருக்கு என்ன நான் மாப்பிள்ள நின்றுகிட்டு இருக்கேன் பொண்ணு நீ உட்காந்துக்கிட்டு இருக்க காலையில வந்துடாத அது எனக்கு பிடிக்காது இது பாருங்க மிஸ்டர் நான் முதலிரவு கொண்டாடுறதுக்காக வரல உங்ககிட்ட தனியா சில விஷயங்கள் பேசணும் அதனால தான் வந்தேன் இங்க நம்ம தனியா இருக்கோம் எதுவா இருந்தாலும் விடிய விடிய தாராளமா பேசலாம் நான் கேட்டதெல்லாம் எங்க அப்பா எனக்கு வாங்கி கொடுத்திருக்காரு ஆனா முதல் முறையா அவர் என்கிட்ட கெஞ்சி நின்னு கேட்டது இந்த கல்யாணத்தை ஒத்துக்க சொல்லி அதனாலதான் சம்மதிச்சேன் ஊருக்கு வேணும்னா நாம கணவன் மனைவியா இருக்கலாம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் முதல் எதிரியே நீதா கொஞ்சாரு எந்த நேரத்துல எதை பேசினா கிடையாது அது நீ ரொம்ப சூடா இருக்க இந்த பாலை குடி எல்லாம் சரியாயிரும் இந்தா வேண்டாமா விட்டுரு நான் கம்பல் பண்ண மாட்டேன் ஏன்னா பெண்களுக்கு நான் சம உரிமை கொடுக்குறவன் என் உடம்பு சூட இருந்துச்சு குடிச்சிடறேன் சூப்பர் பால் மிஸ் பண்ணிட்டேன் சொல்லு நீ தான் நினைச்சதெல்லாம் சாதிச்சிட்டியே இப்ப சொல்லு நீ யாரு சரி நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் ஆனா அதுக்கு முன்னால ஒரு சின்ன நிபந்தனை அதுக்கு நீ ஒத்துக்கணும் சொல்லு ஏதா இருந்தாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன் அது ஒன்னும் பெருசா இல்ல முதல்ல முதல்ல முடிப்போம் இயர்லி மணி எல்லாத்தையும் பேசிக்கிறோம் ரொம்ப மோசமான அழியா நீ ஆத்தாடி நாம ஒண்ணுமே பண்ணல மோசமான ஆளுன்னு சொல்லிட்டு போறாளே இல்ல இவள இன்னைக்கு ஏதாவது பண்ணாதான் நம்ம வழிக்கு வருவா மார்னிங் குட் மார்னிங் மிஸ்டர் நீங்க எப்படி உள்ள வந்தீங்க நீ எப்படி வந்தீ அப்படி தான் நான் வந்தேன் என்ன கிண்டல் பண்றீங்களா எதுக்காக என் பாத்ரூம்க்குள்ள வந்தீங்க மிஸ்டர் நீ எதுக்கு வந்திருக்க அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் வாட் இத பாரு மிஸ்டர் அன்பா அத்தான்னு கூப்பிடுறத விட்டுட்டு சும்மா மிஸ்டர் மிஸ்டர் கூப்பிடுறிய புதுசா கல்யாணமானவங்க ஜோடியா சேர்ந்து குளிக்கிறதுல ஒரு கிக் இருக்கும்னு சொன்னாங்க அது எப்படி இருக்கும் தெரிஞ்சிட்டு போலாம் தான் நான் இங்க வந்தேன் லுக் ஹியர் என் டைத்தை வேஸ்ட் பண்ணாத எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு நான் குளிச்சிட்டு போகணும் நான் என்ன குளிக்காம போன்னு சொன்னேன் நீ டப்புல படுத்து குளி நான் ஓரமா நின்னு குளிக்கிறேன் நமக்கு தோதாத்தான் என் மாமனாரு பாத்ரூமே பெட்ரூம் கட்டிருக்காரு நீ ரொம்ப புக பண்ணிக்கிறியா சுவிட்ச் இங்க இருக்கா இப்ப நீ வெளியே போக போறியா இல்லையா உள்ள என்னமா சத்தம் அது ஒண்ணு இல்ல வேறமா நானும் என் சம்சாரமா அப்படியே ஒன்னா குளிச்சுக்கிட்டு இருக்கேன் டோன் டிஸ்டர்ப் மன்னிச்சுக்கிறேங்க ஐயா தெரியாம கூப்பிட்டுட்டேன் பாத்தியா வேலம்மா நல்ல பண்ணும் பக்குவம் புரிஞ்சு போயிட்டா ஆனா நீ தான் பக்குவம் புரிஞ்சு பொக்குன்னு முடிவு வர மாட்டேங்கிற என்ன அப்படி பாக்குற வேற வழியே இல்ல ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி குளிச்சிட வேண்டியதான் அதான் இடம் நிறைய கிடைக்க போயிருவா
இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தேவி. தேவி ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா? முக்கியமான விஷயமா? முதல்ல எழுந்திருங்க. என்னால எந்திரிக்க முடியாது, அடிபட்டு இருக்கு. நீ வேணா அப்படி போ. நான் எப்படி போக முடியும்? போகாத, ஆபீஸ்க்கு லீவ் போட்டு ரெண்டும் ஜாலி அப்படியே இருப்பான். கெட் லாஸ்ட். வாழ்க்கையில எல்லாரும் தடுக்கி விழாத தடுக்கி விழாதேன்னு சொல்றாங்க, ஆனா தடுக்கி விழுகிறதுல ஒரு சுகம் இருக்குன்னு நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். பிளாடி பிட் பாக்கெட் ராஸ்கல், நீ சைக்கிள் ஏவா பறந்துட்டு இருக்கற, என்னைக்கு மாவனே நீ பூமியில கால வைக்கிறியோ அன்னைக்கு நீ சமாதிடி. பிளாடி நம்ம டிபார்ட்மெண்ட் காரன ஒத்தி நீ காணோம் மாவனே. இருடி, என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு நீ. ஐயோ, சீனியர் ஆபீசர் கூப்பிடறான, ஒரு தப்பும் பண்ணலையா? வாய, என்ன தனியா பேசிட்டு வர? கூட யாரு வரல சார், அதனால தான். அது சரி, அந்த பார்க் கிட்ட ரெண்டு பேர் பொட்டி தருவாங்க, அத வாங்கிட்டு வா. என்ன படப்புட்டியா சார்? ஓ, படப்புட்டி வாங்குறதுக்கு நான் டிஷ் புட்ற படப்புட்டியா? போய் வாங்கிட்டு வா, போ. ஓகே சார். சார், இப்ப நான் அதெல்லாம் வாங்குறது இல்ல சார். நான் ஒரு சீனியர் ஆபீசர், நான் சொல்றது நீ கேட்கணும், இல்லன்னா தண்ணில காட்டுக்கு மாத்திடுவேன். போயா. எஸ் சார், வாங்குறேன் சார். போ, வாங்குறேன் சார், வாங்குறேன் சார். போயிட்டு சீக்கிரம் வாயா. இரோ, எங்க இன்னும் ஆளை காணும? நீ ஐயோட ஆள் தானே? ஆமா. இதுல 5 ரூபா இருக்கு. யோ, 5 ரூபாய் இவ்வளவு ஒரு பெட்டியில வைக்கணுமா? பாக்கெட்ல வைக்க கூடாதா? 5 ரூபான்னா 5 லட்சம். 5 லட்சமா? என்ன அப்படி பாக்குற? மேட்டரை முடிச்சுட்டா 10 லட்சம் கிடைக்கும். 10 லட்சமா? பாரு. நான் வாங்கிட்டு இருக்கும் போது 25 ரூபாய்தான்டா கொடுத்தீங்க. நான் வாங்குறதுல இருந்து உள்ள லட்சக்கணக்கில் கொடுக்குறீங்களாடா, இது நியாயமாடா? பழைய கோல் மாலையெல்லாம் விட்டுட்டேன், இப்ப நான் நியூ மேன், பெட்டி எடுத்துட்டு கோ மேன். நீ இல்லனா என்ன? நான் வேற ஆளை வச்சு முடிச்சுக்கிறேன். முடிச்சுக்க. என்ன வழி வந்து ஸ்ரீதேவி வேணான்னு சொல்ற? ஸ்ரீதேவி ஆல்ரெடி எங்கிட்டு இருக்கா. இப்ப எனக்கு வாண்டட் செண்பகம். யார் அந்த செண்பகம்? ராங் க்வெஸ்சன், கோ மேன், டேக் தட் மெசை. டேய், என்ன மாத்தலான்னு நினைக்கிறீங்க? அது நடக்காதுடா. புட்டி இந்தாங்க சார். சின்ன புட்டியா இருக்குது சிவகாசியில, இதை விட பெரிய பெட்டி என்ன செய்யல சார். செஞ்சதுக்கு அப்புறம் வாங்கிட்டு வந்து தரேன் சார். என்ன கிட்டல? இல்ல நக்கல். ஐயோ, இந்த புட்டி வச்சுல என்ன பண்றது? இதை வச்சுட்டு ஊரையே கொளுத்திடலாம் சார். ஐயோ ஐயோ, நீ புட்டி வாங்கினியா வாங்கலையா? வாங்கல சார். அப்ப குடுக்கலையா? குடுத்தாங்க சார். அப்ப எங்க புட்டி? நேர்ம சார். என்னையா நேர்ம? காதல் சார். என்னையா காதல்? தெய்வீக காதல். ஐயோ, ஒரே வார்த்தை வச்சு என் கழுத்து அறுக்குறானே. நான் ஒரு தடவை சொன்னா அது ஒரே தடவை சொன்னதுதான். ஏ, அடுத்த தடவை சொல்ல தெரியாது. ஐயோ, இப்படி பண்ணிட்டியா? அந்த பணத்தை வச்சு தான் என் பொண்ணுக்கள் இடத்துல நடத்தலாம்னு இருந்தேன், காரியத்தை கெடுத்துட்டியா? சார், அந்த பணத்தை நான் கைய நீட்டி வாங்கியிருந்தா என் கல்யாணம் நடக்காது, நின்னு போயிடும். நான் ஒரு சீனியர் ஆபீசர், நீ என் பேச்சு கேட்கல இல்ல, இரு, உன்னை தண்ணியில காட்டுக்கு மாத்திடுறேன். பிளட்டி நான்சென்ஸ். உன்னை எவையா போலீஸ்ல செலக்ட் பண்ணா? ஒரு புட்டி வாங்க தெரியல. சார், நீ எப்பட வந்த? அந்த ஆபீசர் கண்டபடி திட்டினாரே, அப்பவே வந்துட்டேன். ஏ சார், அவ்வளவு திட்டாரு, நீங்க எப்படி பொறுமையா இருக்கீங்க? மனுஷன் இருந்தா சூடு சுரணை எல்லாம் வேணும், நானா இருந்தா தூக்கு மாட்டிட்டு அந்த இடத்துல செத்து போயிருவேன். உன்னை காதலிச்சதுக்காக கண்ட நாய் எல்லாம் என்ன திட்டிட்டு போகுது, ஏன் பொறுத்துக்கிறேன் தெரியுமா? லவ் இஸ் கிரேட். வேலமா, வேலம்மா, என்னது வீட்டுல யாரையும் காணும்? எங்க போயிட்டாங்க எல்லாரும்? உங்க அப்பா ஆபீஸ் வேலையா வெளியே போயிட்டாரு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு எல்லாரும் நானே அனுப்பிச்சிட்டேன். ஏன், எதுக்காக எல்லாரையும் அனுப்பிச்சீங்க? நாம புதுசா கல்யாணம் ஆனவங்க, வீட்டுக்குள்ள கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பான், இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. நீ தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. தாலி கட்டினதுனால மட்டும் நீங்க என் புருஷன் ஆக முடியாது. ஓஹோ, மத்த விஷயங்கள்லாம் நடந்தா தான் புருஷன் ஆக முடியும்னு சொல்ல வர்ற, அப்படித்தானே? நான் ரெடிப்பா. இங்க பாரு, வீட்டுல யாரும் இல்ல, இந்த மாதிரி நேரத்தை வேஸ்ட் பண்ண கூடாது. இது பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் பேசினா எனக்கு பிடிக்காது. எனக்கு கூட பேசிக்கிட்டே இருக்கிறது பிடிக்கல. பயப்படாத.
வேற வழியே இல்ல. இன்னைக்கு ஆம்பளையா லட்சணமா நடந்துக்கலாம்னு நான் முடிவே பண்ணிட்டேன். இப்படி எல்லாம் பண்ணலாம் பயங்கரமாட. ஆரம்பத்துல பயமா தான் இருக்கும். போக போக சரியாயிரும். இப்ப நான் நினைச்ச கூட உன்னை நான் என்ன வேணாலும் செய்ய முடியும். ஆனா நான் அப்படிப்பட்டவ இல்ல. உணரணும் உன்னையே நீ நல்லா உணரணும். போ போய் நிம்மதியா தூங்கு போடி. என்ன தேவி இந்த ராத்திரியில வந்திருக்க? Anything is wrong? Anything? Everything is wrong. அந்த ஆள் எனக்கு என்ன பண்ண வந்தாரு தெரியுமா? வீட்ல யாருமே இல்ல. நான் நினைச்சா எதுவும் செய்ய முடியும்னு சொல்லி என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தாரு. ஹா உன் புருஷன் தானே அப்படி நடந்துக்கிட்டாரு. அதுக்கே எப்படி பதட்டப்படுற? யாருன்னே தெரியாத ஒரு ஆளு என் கழுத்துல தாலி கட்டினதுனால புருஷன் ஏத்துக்க முடியுமா? அப்போ வாழ்க்கை பூரா அவரோட போராட போறேன்னு சொல்றியா? ஊரை ஏமாத்தி என் புருஷன்னு நிரூபிச்ச அவர அதே ஊருக்கு முன்னாடி அவர் போட்ட நாடகத்தை உடைச்சு தலை குனிய வச்சு என் வீட்டை விட்டே விரட்டணும். அப்ப தாண்டி எனக்கு நிம்மதி. அது நிச்சயமா உன்னால முடியாது. என்னடி சொல்ற? அவரோட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா நீ நினைக்கிறது நிச்சயமா நடக்காது. சமாதானமா போகணும். அவர் ஏன் இப்படி எல்லாம் செய்யறாருங்கிற உண்மைய கண்டுபிடிக்கணும். அதுக்கு நீ அவர்கிட்ட அன்பான மனைவியா நடிச்சே ஆகணும். அப்படி எல்லாம் செஞ்சா நான் நினைச்சது நடக்குமா? நிச்சயமா நடக்கும். எந்த ஆம்பளைக்குமே ஒரு வீக்னஸ் உண்டு. நாம அதை சரியா புரிஞ்சு நடந்துகிட்டா நாம நினைச்ச எதையுமே சாதிக்கலாம். மனைவி கையால சாப்பிடறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். நாம எப்ப அவ கையால சாப்பிட போறோமோ? வேலம்மா வையி. ஆ மாமா கையி. முதல்ல மாப்பிள்ளைக்கு வை. ஆ மாமா கையி. வேலம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்கா சாப்பாடு போடுற? இல்லம்மா போ அந்த பக்கம். இது பாருங்க உங்களுக்கு எது தேவைனாலும் இனிமே நீங்க என்கிட்ட தான் கேட்கணும். நீங்க சொன்னதை யோசிச்சு பார்த்தேன். நல்லதா பட்டுச்சு. என் மனசை மாத்திக்கிட்டேன். நாம ஏதாவது கனவு உலகத்துல இருக்கமா? இங்க நிக்கிறது பேசுறது எல்லாமே உங்க பொண்ணு தானே? என்ன மாப்பிள்ள என்னைய கன்ஃபியூஸ் பண்றீங்க? இல்ல என்னால நம்ப முடியலையே. ஆமா மாப்பிள்ள அவ என்னைக்காவது ஒரு நாளைக்கு மாறுவான்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு சீக்கிரம் அது நடக்கும்னு நான் நினைக்கவே இல்ல. அப்பா கல்யாணமாயி ஒரு வாரமாச்சு. உன் புருஷனோட எங்கேயும் போகலையான்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க. இத நீ எப்ப சொல்லுவேன்னு காத்துக்கிட்டு இருந்தம்மா. கூடிய சீக்கிரம் அனிமூனுக்கு ஏற்பாடு பண்ணிடுற. ஒன் கூல் ட்ரிங்க்ஸ். பல வருடங்களாக ஜெயிலில் இருந்த பட்டாக்கத்தி பைரவன் நேற்று விடுதலையானார். எது பட்டாக்கத்தி பைரவன் விடுதலை ஆகிட்டானா? என்னண்ண அவ்வளவு பெரிய ஆள சர்வ சாதாரணமா சொல்றீங்க? டேய் உங்களுக்கு தான்டா அவன் கொலகார. எனக்கு அவன் சின்ன குழந்தடா. அந்த பட்டாக்கத்தி பைரவனை காத புடிச்சிட்டு தர 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 தரன்னு எடுத்துட்டு போய் ஜெயில போட்ட வேண்டாண்ணா. அப்படிங்களா? ஆச்சரியமா இருக்க. டேய் என் கதையே வேறடா. என் ரேஞ்சே வேற. ஏய் கூல் ட்ரிங்க்ஸ். ஐயோ பட்டாக்கத்தி பைரவன் வந்துட்டே இருக்கான். பட்டாக்கத்தி பைரவனா? யார் அந்த பட்டாக்கத்தி பைரவன்? என்னண்ணா இப்பதான் முடிச்சு உள்ள போட்டேன்னு சொன்னீங்க? நான் யாரையும் முடிக்கல. பாம்பு எடுத்து விடாதீங்கடா நீங்க. அந்த மரியாதை இருக்கட்டும். எங்கயோ பாத்துருக்கனே. என்ன எங்கயும் பாத்துருக்க முடியாது சார். நீங்க என்ன பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓ கேள்விப்பட்டிருக்கேன். நெல்சன் மண்டேலாவுக்கு அப்புறம் அதிக நாள் ஜெயில வாழ்ந்தது நீங்க தான். ஆனா ஒரு சின்ன வித்தியாசம், அவர் தேசத்துக்காக ஜெயிலுக்கு போனாரு. நீங்க அடுத்தவன கத்தியால குத்திபுட்டு ஜெயிலுக்கு போனீங்க. அதாங்க சொல்ல மறந்துட்டேனே. நான் ஜெயில இருந்து வந்ததும் எல்லாருக்கும் டிப்ஸ் கொடுக்கலாம்னு நினைச்சேன். காதல் போயிடும், காதல் போயிடும்,
தலையா காதலா, காதலா தலையா? அச்சா, இப்ப நமக்கு தலைதான் முக்கியம். அண்ணே, பணத்தை நான் வாங்கிக்கிறேன்னு, ஆனா இங்க ஆட்டோவுல பிளாக் பிக்குன்னு சுத்திக்கிட்டே இருப்பான். அந்த நாய்கிட்ட மட்டும் இந்த ரகசியத்தை சொல்லிடாதீங்க. நான் குடுத்ததான் பழக்கம், சொல்லி பழக்கம் இல்ல. பாருங்க, நல்ல வேளை எந்த ஆட்டோக்காரனும் பார்க்கல. தப்புச்சண்டா சாமி. ஏய் ப்ளடி பிட் பாக்கெட், நீ எங்கட்ட மாட்டல மாட்டனே, நீ பிரியாணி டே. எப்படி மாயமா மறைஞ்சிருக்கும்? என்னது 100 ரூபாய் நோட்டை காணுமா? 100 ரூபாய் நோட்டை காணுமா? உங்கள்ட்ட 100 ரூபாய் நோட்டு இருக்குமே, எங்க போச்சு? ஒண்ணு புரியலையே. உனக்கு மட்டுமா புரியல, எனக்கும் தான் புரியல. செல்வம், ஒரு நல்ல மனுஷன் மேல அபாண்டமா பழிய போட்டுட்டேப்பா, போப்பா. கடவுளா பார்த்து எங்க காதல ஒண்ணு சேர்க்க நினைச்சிட்டாரு, அத பிரிக்க எந்த கபோதியாலும் முடியாது. லவ் இஸ் கிரேட். 50, 100, 200, 300, 400. மாப்பிள்ள, 3 மாசத்துக்கு வேண்டிய துணிமணி எல்லாம் கார்ல வைக்க சொல்லிருக்க, போயிட்டு வரும்போது இன்னொரு குழந்தையோட திரும்பி வாங்க. அப்பா, நான் போயிட்டு வரேன். நிம்மதியா போயிட்டு நிதானமா வாங்க. டேக் யுவர் ஓன் டைம். மாமா, என் குழந்தை. உன் குழந்தைய பத்திரமா நான் பாத்துக்கிறேன், நீ என் குழந்தைய பத்திரமா பாத்துக்கோ. மாப்பிள, என் பொண்ணு அமைதியா போறான்னா பின்னாடி பெரிய டைம் பாம் வச்சிருக்கான்னு அர்த்தம். ஜோக்கிரத. மாமா, நான் பார்க்காத டைம் பாமா? எனக்கு உங்க பொண்ணுக்கு நடக்கிற ஆடு புலி ஆட்டத்துல யார் ஜெயிக்க போறதுன்னு பொறுத்திருந்து பாருங்க. வர்றேன். போனா இவன் ஒரு ரூட்ல போறான், என் பொண்ணுக்கு சரியான மாப்பிள்ள தான் கிடைச்சிருக்கான். சபாய். தேவி, உங்ககிட்ட இப்படி ஒரு மாற்றம் இவ்வளவு சீக்கிரம் வரும்னு நான் நினைக்கவே இல்லை. என் பிடிவாதத்தை விட்டுட்டேன். என் மனசை மாத்திக்கிட்டா தான் என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு முடிவு பண்ணேன். அதான் மாத்திக்கிட்டேன். நான் ஒன்னும் ஹனிமூன் கொண்டாடுறதுக்காக வரல. ஊருக்கு போறதுக்குள்ள நீ யாருங்கிற உண்மையை நிச்சயம் நான் கண்டுபிடிச்சே தீர்வேன். நீ என்ன நோக்கத்தோட ஹனிமூன் கூட்டி வந்தியான்னு எனக்கு தெரியும். என்கிட்ட ஒன்னும் கறக்க முடியாது. நேரமாச்சே, வாங்க போலாம். அதுக்குள்ளே வா. தாயே மலையரசி, உன்னை நம்பித்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எல்லா ஜீவராசிகளையும் நல்லபடியா வளவையம்மா. ஓம் சக்தி. யார் நீங்க? இந்த பக்கமா வந்துகிட்டு இருந்தான், டும் டும் சத்தம் கிடைச்சு. அதான் என்ன ஏதுன்னு பாத்துட்டு போல வந்தா வேற ஒன்னும் இல்லைங்க. ஆத்தாவுக்கு பூசை நடக்கிற நல்ல நேரத்துல வந்திருக்கீங்க. உங்களை பார்த்தா புதுசா கல்யாணம் பண்ண ஜோடி மாதிரி தெரியுது. ஆமாங்க, இப்பதான் கல்யாணம் ஆச்சு. ஹனிமூனுக்கா இங்க வந்திருக்குங்க. இந்தாங்க மாலையை மாத்திங்க, நாங்க கும்பிடுற மலையரசி உங்களுக்கும் துணையா இருப்பா. ரொம்ப கொடுத்துருக்கோம் தேவி. ஆமா, என்ன அரைச்சிட்டு இருக்கீங்க? ஆத்தா விழா இன்னைக்கு, எங்க ஆளுங்க சாப்பிடுறதுக்காக நான் கசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை சாப்பிட்டா கீழே யாருமே நடக்க மாட்டாங்க, வானத்துல பறக்கிற மாதிரியே இருக்கும். எனக்கு கொஞ்சம் கொடுங்க.
நீ யாரும் சாப்பிட கூடாது. எங்க மலைஜாதி ஜனங்க சாப்பிடறதுக்காக தான் நாங்க செய்யறோம். இங்க இருக்கிற கூட்டத்திலே நீங்க ஒருத்தர் தான் அழகா இருக்கீங்க. நானா என்ன பொண்ணு ஆசையா கேக்குறல்ல கொடுக்க கூடாதா? எங்க போன என்ன இது? சுவாமி தீர்த்தம் நான் குடிச்சிட்டேன், நீங்க குடிங்க. நீ குடிச்சியா? அவங்க ஏதாவது கொடுத்தா குடிச்சிடறதா? இதுல ஏதாவது கலந்துருக்க போகுது. ஐயோ அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க, இது குடிக்கலன்னா சாமி குத்தமா. சாமி குத்தமா? அப்ப கூட குடிச்சிடறேன். Oh.
எனக்குள்ள ரகசியம் ஏதும் இல்ல ஏதோ இருந்ததுன்னா மறைக்கிற ஆளும் இல்ல புழு காத்து அடிச்சது பார்த்து உடம்பெல்லாம் குழு குழு குழுன்னு வேர்க்குது, வானத்துல அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் அப்புறம் என்ன? என் மனசுல இருக்கிறதெல்லாம் யார்கிட்டயாவது சொல்லணும் போல இருக்கு. சொல்லுங்க, உங்க தேவி கிட்ட சொல்லுங்க. உண்மையிலேயே நீங்க யாரு? நானா? ஆஹா, சொல்ல மாட்டேனே. நான் உங்க ஆசை மனைவி தானே, என்கிட்ட கூட சொல்லக்கூடாதா? நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நான் தான் உங்ககிட்ட அன்பா நடந்துக்கிறேனே. ப்ளீஸ் சொல்லுங்க, அந்த குழந்தை நம்ம ரெண்டு பேருக்குமா பிறந்துச்சு? இல்ல. அப்படின்னா அந்த குழந்தையோட உண்மையான அம்மா யாரு? அந்த குழந்தையோட உண்மையான அம்மா பேரு லட்சுமி. அவங்க இப்ப எங்க இருக்காங்க? மங்களாபுரத்துல. சரி, நீங்க ஏன் இப்படி நடந்துட்டீங்க? எதுக்காக என் வாழ்க்கையில தலையிட்டீங்க சொல்லுங்க. சொல்லுவேன். நீ எனக்கு செஞ்ச கொடுமைய சொல்றேன், நான் யாருங்கிற உண்மைய சொல்றேன். சொல்லுங்க சொல்லுங்க. சொல்றேன். நான் யாரு? நான் யாரு? என்னது இந்த குழந்தையோட அம்மா இவங்களா? என்னம்மா இது, ஆள் ஆளுக்கு என்ன அடிக்கடி இப்படி கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் சொல்றதுதான் உண்மை. எனக்கும் அவருக்கும் பிறந்ததுதான் இந்த குழந்தைன்னு சொல்லிட்டு திரிஞ்சாரு மிஸ்டர் ஆனந்த். அவர் சொன்னதெல்லாம் பொய்யன்னு நிரூபிக்க தான் இவங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். ஏம்மா, என் பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மைதாங்க. இது என் குழந்தைதான். ஒரு முக்கியமான விஷயமா உன் குழந்தை எனக்கு வேணும்னு சொல்லி என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போனாரு. குழந்தைய பிரிஞ்சு ரொம்ப நாள் என்னால இருக்க முடியல, அதான் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். என்னப்பா, இப்ப உங்களுக்கு எல்லாம் தெளிவா புரிஞ்சிருக்குமே. இவ்வளவுக்கும் காரணமான உங்க மாப்பிள்ளைய இப்ப என்ன செய்ய போறீங்க? அடுத்து இவ என்ன கன்ஃபியூஸ் பண்ண போறான்னு தெரியலையே. என்ன சார், அப்படியே ஷாக் ஆயிட்டீங்க? இங்க இப்படி ஒரு சீன் நடக்கும்னு நீங்க நினைக்கவே இல்லல்ல. இவங்க யார் தெரியுமா? லக்ஷ்மி, மங்களாபுரம் லக்ஷ்மி அப்படின்னு நீங்க சொல்லித்தான் எனக்கே தெரியும். இவ்வளவு சீக்கிரம் உங்க நாடகம் முடியும்னு நீங்க எதிர்பார்க்கல. மாப்ள, இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? குற்றவாளி கிட்ட நியாயம் கேட்டா எப்படி பதில் சொல்லுவாரு? அதான் மௌனம் ஆயிட்டாரு. தவற ஒத்துக்கிட்டு அவரா வீட்டை விட்டு வெளியேறிட்டாருன்னா அவருக்கு மரியாதை. என்ன மௌனம் ஆயிட்டீங்க மாப்ள? அப்படின்னா என் பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மைதானே? மாமா, நீங்க ஒன்ஷோட பேசாதீங்க. கொஞ்ச நேரம் நான் பொண்ணு பேசுறவங்க உங்களுக்கு எல்லாம் உண்மை கூடாது. இனிமே பேசுறதுக்கு என்ன இருக்கு? அதான் எல்லாம் உண்மையும் தெரிஞ்சு போச்சே. இருமா, என்னதான் பேசுறாருன்னு பாப்போம். நீங்க பேசுங்க. இங்க பாரு, இந்த குழந்தை உனக்கு பிறந்த குழந்தையா? இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? என் கையில சத்தியம் பண்ணி சொல்லு. சத்தியமா, எனக்கும் இந்த குழந்தைக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்ல. பாத்தீங்களா மாமா, ஒரு நல்லவன் மேல உங்க பொண்ணு அபாரமா பழி சுமத்துறா? இல்ல, இவர் ஏதோ மெக்பரைஸ் பண்ணி அந்த பொண்ணோட மனசு மாத்திட்டாரு. மாமா, உங்க முன்னால நான் கேட்டேன், ஏதோ மெஸ்மரைசம் பண்ணனா? பல்ல பல்ல குடிச்சு. ஆமாமா அப்பா. ஏமா, என்னமா நீ இவ்வளவு நேரம் உன் குழந்தை தானே சொல்லிட்டு இருந்த, இப்ப திடீர்னு மாத்தி பேசினா என்ன அர்த்தம்? ஒரு குழந்தைக்காக ஆளாளுக்கு என்ன போட்டு கன்ஃபியூஸ் பண்றீங்களா? ஐயா, என் தம்பிக்கு உடம்பு சரியில்லை, பணம் தேவைப்பட்டுச்சு. அந்த சமயத்துல உங்க பொண்ணு என் வீட்டுக்கு வந்து, இங்க ஒரு குழந்தை இருக்கு, அதுக்கு அம்மாவா நடிச்சா நீ கேக்குற பணம் தரேன்னு சொன்னாங்க. சூழ்நிலை என்ன சம்மதிக்க வச்சிருச்சு. இல்லப்பா, இந்த பொண்ணு எல்லாத்தையும் மாத்தி சொல்றா, இவளை நம்பாதீங்க.
நான் சொன்னது அத்தனை உண்மை. அனாவசியமா உங்க குடும்பத்துல குழப்பம் உண்டு பண்ணதுக்காக தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. வர்மா தேவி, இனிமே நீ ஒழுங்கா ஆனந்தோட சேர்ந்து வாழ்க்கை நடத்தவதான் உனக்கு நல்லது. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இந்த சீன் இப்படி மாறும்னு நீ நினைக்கவே இல்ல. ஏய், இந்த தக்காளி டீ வேலையில ஏன் வச்சுக்காத என்ன? லட்சுமி, நான் நினைச்சு வந்த காரியம் முடிஞ்ச உடனே நானே உன்னை தேடி வந்து உன் குழந்தைய ஒப்படைச்சிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதுக்குள்ள நீ எதுக்கு வந்த? மாமா, என் தம்பிக்கு உடம்புக்கு முடியாம போயிடுச்சு. குணப்படுத்த நிறைய பணம் செலவாகும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அந்த நேரத்துல தேவி பணத்தோட வந்தாங்க. அதனாலதான் நான் அப்படி நடந்துகிட்டேன். நான் செஞ்சது தப்புதான். உனக்கு ஏதாவது கஷ்டம்னா நீ தாராளமா என்கிட்ட கேட்டிருக்கலாம். அதுக்கான காரணத்தை சொல்ல வேண்டிய சரியான சந்தர்ப்பம் இப்ப வந்துருச்சு. நான் யாரு, எதுக்காக இப்படி எல்லாம் செஞ்சேன்னு இப்ப சொல்றேன். கங்கிராட்ஸ் மச்சி, இவ்வளவு ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பேன் நினைக்கல. தேங்க்ஸ் ரா. சுமதி, இந்த எலெக்ஷன்ல நான் ஜெயிச்சது காரணமே நீதான். நீ மட்டும் எனக்கு ஒர்க் பண்ணாம இருந்தா நான் நிச்சயமா ஜெயிச்சிருக்க மாட்டேன். நான் உனக்காக ஒர்க் பண்ணி ஜெயிக்க வச்சதுக்கு வேறொரு முக்கியமான காரணமும் இருக்கு. சில பேருக்கு சில விஷயம் புரியல, அது இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஹாய் தேவி, என்ன எலெக்ஷன் முடிவு இப்படி மாறும்னு நீ எதிர்பார்க்கல இல்ல? பழத்தை தூக்கி அடிச்சா வாழை ஆட்டிக்கிட்டு நாய் மாதிரி உன் பின்னாடி எல்லாரும் சுத்தி வருவாங்க நீ நினைச்ச? அத மாத்தணும்னு தான் பர்பஸா சுரேஷ எலெக்ஷன்ல நிக்க வச்சு அவனுக்காக ஒர்க் பண்ணி நான் ஜெயிக்க வச்சேன். இப்ப நீ தோத்தது எலெக்ஷன்ல மட்டும் இல்ல, பணத்தால எதையும் சாதிக்க முடியுங்கிற கர்வத்திலயும் தான். தோல்வியே ஒரு பாடம்னு சொல்லுவாங்க, அத புரிஞ்சுக்கிட்டு இனிமையாவது உன் பணத்தை மேல மாத்திக்க முடிவு செய். என்ன சப்போர்ட் பண்ணாங்க சுமதி பத்தி இப்படி கேவலமா எழுதியிருக்காங்களே. பாவம் சுமதி மனசு எவ்வளவு வேதனைப்படும். நம்ம கிட்ட நேரடியா மோத தைரியம் இல்லாதவங்க தான் இப்படி கீழ்த்தரமான செயல் இறங்கியிருக்காங்க. இதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தா அந்த கேவலமானவங்களுக்கு மரியாதை கொடுத்த மாதிரி ஆயிடும். சுரேஷ், நீ வா போலாம். இல்ல சுமதி, இது எப்படி விடக்கூடாது? ஃபார் மை சேக் ப்ளீஸ் கம்.
என்னது இப்பதானே எல்லாரும் இருந்தாங்க அதுக்குள்ள மாயமா மறைஞ்சிட்டாங்க அது ஒண்ணு இல்ல நான் ஒரு ஆசிட் கண்டுபிடிச்சேனா அத போட்ட உடனே எல்லாரும் மாயமா மறைஞ்சிட்டாங்க எப்படி என் கண்டுபிடிப்பு விளையாடாத சுரேஷ் அது என்னாச்சுன்னு பாரு ஏய் யாருக்கு கதவை சாத்துறது என்ன சுரேஷ் இது இதெல்லாம் நம்ம பசங்களோட விளையாட்டா இருக்கு அதுக்காக ஏன் கதவை சாத்துறோ வாசுரேஷ் போய் பார்க்கலாம் சரி வா யார் கதவை சாத்துனது கொஞ்சம் கதவை தரங்களே கதவை தரங்கடா ஏய் கதவை தரங்கடா இவங்க திறக்க மாட்டாங்க நாமளா திறந்தாதான் உண்டு என்ன சும்மா நின்னுட்டு இருக்க நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ண நம்ம காலேஜ்ல இந்த விஷயம் ரொம்ப நாளா தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அதனால தான் நேர்ல வந்து கம்ப்ளைன்ட் பண்ணேன் இப்போ நீங்க நேர்லயே பாத்துட்டீங்க சார் இவர் ஏன் இப்படி சொல்றாருன்னு எனக்கு தெரியல நிச்சயமா நான் எந்த தப்பு பண்ணல சார் சுரேஷ் நீ ஏன் நடந்து உண்மையை பிரின்சிபல் கிட்ட சொல்லு சார் என்ன மன்னிச்சிடுங்க சார் காலேஜ்னு கூட பார்க்காம நானும் சுமதியும் ஒரு மாதிரி நடந்துக்கிட்டது தப்புதான் காலேஜ்க்குள்ள இதெல்லாம் வேண்டாம்னு நான் சுமதி கிட்ட எவ்வளவு சொன்னேன் சார் அவதான் கேட்கல சார் Please excuse me, sir. இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காது சார் சார் நான் ஒரு புவர் ஃபேமிலில இருந்து வரேன் சார் என் மேல எந்த ஆக்ஷன் எடுத்துறாதீங்க சார் இத பாருமா எனக்கு காலேஜ்ல படிப்பு விட ஒழுக்கம் தான் முக்கியம் எப்ப அதை நீ மீறிட்டியோ இந்த காலேஜ்ல படிக்கிற தகுதியை நீ இழந்துட்டேன் சோ ஐ எம் டிஸ்மிஸிங் யூ ஃப்ரம் த காலேஜ் ஐயோ பாவம் பிரின்சிபல் உன்னை காலேஜ் விட்டே விரட்டிட்டார்ல லெக்சரர் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் உன்னை பத்தி சொன்னது பரவாயில்ல ஆனா அந்த சுரேஷுக்காக நீ எவ்வளவு வர்க் பண்ணிருக்க அவன் எப்படி மாறிட்டானே வெரி பேட் இப்ப அங்க பேசினதெல்லாம் அவங்க எல்லாம் தெரியுமா எல்லாமே என் பணம் தான் பணத்தால என்ன செய்ய முடியும்னு கேட்டியே எதையும் செய்ய முடியுங்கறத நான் நிரூபிச்சிட்டேன் பாத்தியா இப்ப கூட ஒண்ணு கேட்டு போகல தேவி நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு என் கால விழுந்து மன்னிப்பு கேட்டு வேணாம் சும்மா சொன்னாலே போதும் உன்னை வெளியே துரத்தின அதே பிரின்சிபல் மறுபடியும் உன்னை காலேஜ்ல சேர்த்துக்க வைக்க என்னால முடியும் ஐ மீன் என் பணத்தால முடியும் என்ன சொல்ற தங்கச்சி உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் யாரோ சொன்ன பழிக்காக நீ ஏன் வருத்தப்படணும் இந்த காலேஜை விட்டு விலகினதுக்காக கூட நான் வருத்தப்படல அதா என் நடத்தில அபாண்டமா பழி சுமத்திட்டாங்க அதை நினைக்கும் போதுதான் என்னால தாங்கிக்க முடியலதான் சுமதி நிலவுக்கு எப்பவுமே கலங்கம் கிடையாது அது பாக்குறவங்க கண்ணதான் இருக்கு நீ பார்த்த அந்த நாலு பேர் மட்டும் இந்த உலகம் இல்ல அது பறந்து விரிஞ்சு கிடக்கு எம்மாடி நம்ம மனசுக்கு நாம சுத்தமா இருந்தா போதும் அதை மத்தவங்களுக்கு புரிய வைக்கணுங்கிற அவசியம் நமக்கு எப்பவுமே கிடையாது நடந்ததுக்கெல்லாம் அந்த தேவிதான் காரணம் பணத்துமர் பிடிச்ச அந்த பொண்ணோட செயலுக்கு நிச்சயமா ஒரு நாள் பதில் கிடைச்சே தீரும் நீ தைரியம் இருமா ஆனந்து உன் ஃப்ரெண்ட் ரவி இல்ல உன்னை தேடி வந்தான்பா ஓ அப்படியா ஆமா இவ ஏன் ஒரு மாதிரியா இருக்கா என்ன நடந்துச்சு அது 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 ஒண்ணு இல்லம்மா படிப்பு முடிச்சோனா கல்யாணத்தை பண்ணி முடிச்சலாமான்னு கேட்டேன் கல்யாணம் பண்ணி போயிட்டா அம்மாவையும் அண்ணனையும் பிரிஞ்சிருக்கமே அழுக ஆரம்பிச்சிட்டா அதுக்காக ஆர்டர் சொல்லிட்டு இருந்தேன் கல்யாணம் ஆகி போற பொண்ணுங்க எல்லாருமே பிறந்த வீட்டை பிரிஞ்சு போறமேன்னு நினைச்சு கலங்கத்தான் செய்வாங்க அப்புறம் கொஞ்ச நாள் போனா அம்மாவாவது அண்ணனாவது எல்லாமே புருஷன் தான் இருந்துருவாங்க அதானப்போ பொம்பளைங்களோட வழக்கம் சுமதி சுமதி சீக்கிரம் எந்திரிமா நேரமாச்சு அம்மாடி எந்திரிமா ஆறுதல் சொல்லியும் என்னால் நடந்ததை மறக்க முடியவில்லை அதனால்தான் இந்த முடிவுக்கு வந்தேன் உன்னை பெரிய மனமின்றி பெறுகிறேன் அடுத்த ஜென்மம் என்று ஒன்று இருந்தால் கண்டிப்பாக உனக்கே தங்கையாக பிறப்பேன் அம்மாவை நல்லபடியாக பார்த்துக் கொள்ளவும் இப்படிக்கு
தெரியுதா நான் யாருன்னு? ஒரு பாவமும் அறியாத என் தங்கச்சி மனசு அதிகமா நோகடிச்சு அவ சாவுக்கு நீ காரணமான. அந்த வேதனையில எங்க அம்மாவும் படுத்துட்டாங்க. என் தங்கச்சிக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றுறதுக்காகத்தான் நான் இந்த வீட்டுக்குள்ளே வந்தேன். என் தங்கச்சி மட்டுமில்ல, இது மாதிரி எத்தனையோ அப்பாவியோட வாழ்க்கை உன்ன மாதிரி திமிர் பிடிச்ச பணக்கார பொண்ணுங்களால இன்னைக்கும் பழியாக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் நிச்சயம் நீங்க ஒரு நாள் பதில் சொல்லி தீரணும். உன் கழுத்துல மூணு முடிச்சு போட்டது உன் கூட சந்தோஷமா குடும்பத்துக்காக இல்ல, தனக்கு ஏற்பட்ட அவமானத்தால எப்படி என் தங்கச்சி துடியா துடிச்சாலோ அதே மாதிரி உனக்கு ஏற்பட்ட அவமானத்தை நினைச்சு நீ ஒவ்வொரு நாளும் துடிக்கணும். நான் உனக்கு புருஷனா போட்ட வேஷத்தை கலைக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. குட் பை. யோ செல்வா, அந்த பட்டாக்கத்தி பேர் உன தேடிட்டு வரையா. எது எந்த பட்டாக்கத்தி எந்த பேர்? அதான் அந்த பன்னெண்டு பண்ண அவன் தான். நான் வேஷம் போட்டது அந்த பட்டாக்கத்தி பேர் உனக்கு தெரிஞ்சு போச்சா? அவன்கிட்ட மட்டும் மாட்டினா பன்னெண்டு குழையோட சேர்த்து பதிமூணு குழாய் ஆயிருமே. பட்டாக்கத்திய பார்த்தா நான் ஊர்லயே இல்லைன்னு சொல்லிடு. செல்வா ஆட்டோ கொஞ்ச நாளைக்கு நீ ஓட்டிக்கடா. என்ன மாதிரியே வேஷம் போட்டு என்கிட்டயே வந்து யாருன்னு கேக்குறியா? பிட்டண்ணா, இதுக்கு என்ன பனிஷ்மென்ட் தெரியுமா? டேக் த நைஃப் அண்ணா. நைஃப் அண்ணா, இந்த கத்தியை வச்சு நான் என்ன பண்றது? தினம் பத்து பேருக்கு சேவிங் பண்ணி விட்டுவா. சரி, இந்த கத்தியை என் கையால புடிச்சு உன்ன குத்துனா எங்க கொலகார டிபார்ட்மெண்ட்டுக்கே கேவலம். அதனால நீயே குத்திக்க. என்ன பாவம்? எது பாவம்? என்ன மாதிரியே வேஷம் போட்டு ஊருக்குள்ள சுத்தினியா அது பாவமா? இல்ல அப்பாவி மாதிரி மூஞ்சியை வச்சுட்டு கொடூரமான வேலை செஞ்சிட்டு இருந்திய அது பாவமா? சொல், எதுக்காக இதை செஞ்ச? அண்ணே, நான் ஒரு பொண்ணை காதலிச்சேன். அதே பொண்ணை ஒரு கான்ஸ்டபிளும் காதலிச்சான். என்னாச்சு? ரெண்டுமே கேவலண்டா. அன்னைக்கே அவனை கத்தியால குத்தி அவன, ஆனா எனக்கு தைரியம் பத்தல. அதனாலதான் உங்களை மாதிரி வேஷம் போட்டு அவனை லஞ்சம் வாங்க வச்சேன். ஐ அம் சாரி. அட பாவி, உன் மனசுல இப்படி ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு தான் எனக்கு திட்டமெல்லாம் போட்டு கொடுத்தியா? உன்ன அப்பாவி நினைச்சேன். உன் மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு நான் நினைக்கவே இல்ல. அட பாவி, உன்னால அந்த போலீஸ்காரனையும் நழுவ விட்டுட்டேன். இப்ப அவனை எங்கடா தேடுவேன்? எங்கேயும் போய் தேட வேண்டாம். போலீஸ்காரரே நீங்களா? ஆமாண்டா, பட்டாக்கத்தி பைரவ மாதிரி வேஷம் போட்டு என் காதல உடைக்க பார்த்தேன். அதே பட்டாக்கத்தி பைரவ வேஷம் போட்டு என் காதல ஒன்னா சேர்த்துட்டேன். லவ் இஸ் கிரேட். கரெக்ட். இனி நான் காலம் தாழ்த்தவே மாட்டேன். என் தங்கச்சி உங்களுக்கு எனக்கு ஆட்டோதா, நீ ஓட்டோதா. நீங்களாவது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சார் சார், நீங்க தான் மிஸ்டர் ஆல்பர்ட் கோதண்டம்? எஸ் ஐ எம் ராஜன். நான் சிட்டி கிளப்ல இருந்து வரேன். நாங்க கடந்த மூணு மாசமாவே உங்களை வாட்ச் பண்ணிட்டு வரோம். நீங்க எந்த விதமான லஞ்சமும் வாங்காததால சிட்டிலேயே சிறந்த போலீஸா உங்களை தேர்ந்தெடுத்திருக்கோம். கங்கராச்சுலேஷன்ஸ். சிட்டிலேயே சிறந்த போலீஸ் நானா? தேவி, ஃபங்க்ஷனுக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் இன்வைட் பண்ணலையா? நேரமாச்சு, யாரையும் காணோம். நானே எல்லார் வீட்டுக்கும் நேர்ல போய் இன்வைட் பண்ணேன். எப்பவுமே கரெக்ட் டைம்க்கு வந்துருவாங்க. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அதோ வசந்தி வந்தாச்சு. என்ன வசந்தி, நீ மட்டும் வந்திருக்க? மத்த ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரலையா? இல்ல தேவி, இப்ப நீ இருக்கிற நிலைமையில இந்த சுமங்கலி பூஜையில கலந்துக்கிறது அவ்வளவு சரியில்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க. நான் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆனதால உன்னை பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். தேவி, உனக்கு எல்லாம் தெரியும். இனிமையாவது எதையும் யோசிச்சு செய். நான் வரேன். வசந்தி, அப்பா அவ என்ன சொல்லிட்டு போறான்னு எனக்கு புரியலையே. நான் புரிய வைக்கிறேன். அது வேற ஒண்ணு இல்லம்மா, புருஷனோட ஒன்னா சந்தோஷமா வாழ்க்கை நடத்துற சுமங்கலி பொண்ணுங்க கட்டின தாலி கடைசி வரைக்கும் நினைச்சு நிக்கணுமேங்கிற காரணத்துக்காக நடத்துறதுதான் இந்த சுமங்கலி பூஜை. கட்டின புருஷனையே தூக்கி எறிஞ்ச உன் வீட்டு பூஜைக்கு நாங்க வந்தா எங்க வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லலம்மா, உன் ஃப்ரெண்டு வசந்தி சொல்லிட்டு போறா.
தாலியோட தகுதிய பத்தி என்னன்னு தெரியாத நீ தங்கத்திலேயே குங்குமச்சமிழ் கொடுத்தா ஓடி வந்து வாங்கறதுக்கு நாங்க என்ன தரங்கட்டா போயிட்டோம் அப்படின்னு நான் சொல்லலம்மா உன் ஃப்ரெண்டு சொல்லிட்டு போறா உன் பணத்தால நீ எதை வேணும்னாலும் விலை கொடுத்து வாங்கலாம் ஆனா இப்ப நீ இறந்திருக்கிற வாழ்க்கையை என்ன விலை கொடுத்தாலும் வாங்க முடியாது இத உன் ஃப்ரெண்டு சொல்லலம்மா உன் அப்ப நான் சொல்றேன் இப்போவாவது புரிஞ்சுக்கிட்டு பண்ணி நினைக்கிறேன் ஹாய் தேவி ஹாய் திலீப் எப்படி இருக்க என்ன எப்பவும் செட்டோட அப்படியே பட்டர்ஃப்ளை மாதிரி வானத்துல பறந்துட்டு இருப்ப இப்ப தனியா நிக்கிற மனசு சரியில்லை அதான் இப்படி வந்தேன் கேள்விப்பட்ட உன்னோட திடீர் கல்யாணம் திடீர்னு புருஷன் விட்டு போனது எல்லாமே தேவி ஆஸ் அ ஃப்ரெண்ட் நான் உனக்கு சொல்றேன் இந்த புருஷன் போயிட்டானு வருத்தப்படுறது திரும்ப வருவான்னு ஏங்கிட்டு இருக்கிறது இது எல்லாமே ஓல்ட் ராமாயண ஸ்டோரியா சச்ச நம்மளா நியூ ஜெனரேஷன் எப்பவும் மாடர்னா திங்க் பண்ணணும் இல்ல திலீப் சில சமயத்துல நான் செய்யறது சரியா தவறாது எனக்கு புரிய மாட்டேங்குது புரிய கூடாது அதுதான் தேவி வாழ்க்கை நாம என்ன செய்யறோம் நமக்கு புரியவே கூடாது நீ இப்படி கவலையத பாக்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு தேவி நம்ம ஒன்னு பண்ணலாமா இங்க பக்கத்துல என்னோட காட்டேஜ் இருக்கு அதோ அங்க தெரியுது பார் அது என்னோட காட்டேஜ் தான் நைட் நம்ம அங்க ஸ்டே பண்ணுவோம் நாளை காலையில எல்லாமே சரியா போயிடும் கம் ஆன் என்ன அப்படி பாக்குற சக்சஸ் இஸ் a symbol of happiness மனசுல உள்ள கவலை எல்லாம் உடம்பு வழியா பறந்து போயிடும் நான் ஒரு ஃப்ரெண்ட் முறையில தான் உங்ககிட்ட பழகுனேன் ஆனா நீ அளவுக்கு மீறி போறேன் சச்ச என்ன இது பட்டிக்காட்டு போன மாதிரி சத்தம் போட்டு பேசிட்டு செக் வெரி இன்டிசென்ட் நீ எல்லாம் மாடர்ன் கேர்ள் இதெல்லாம் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும் கமான் கமான் வா போலாம் வா நீ தேவியோட ஹஸ்பண்ட் இல்ல அதான பாத்த பொண்டாட்டி தொட்ட உடனே டக்குன்னு எமோஷன் ஆயிட்டேன் தெரியுது இல்ல அப்புறம் ஏன் டச் பண்ண இத பாருங்க மிஸ்டர் நான் ரொம்ப நல்லவன் டச் பண்ணா மிருகம் ஆயிடுவேன் வர ஸ்டாப்பா ஸ்டாப் போய நான் தான் டயர்ட் ஆயிட்டேன் அப்புறம் போட்டு லோட் லோட் அடிச்சுட்டே இருந்தீங்க நிமித்திட்டப்பா பட் வெரி இன்டீசன்ட் பர பத்து நிமிஷம் புருஷன் பக்கத்துல எல்லாம் போதும் படுக்கை கூப்பிடுற ஜாதிங்க இவங்க இவெல்லாம் உனக்கு ஃப்ரெண்டா நாங்கெல்லாம் ரொம்ப நாகரிகமானவன்னு சொல்லுவீங்களே இதுதான் உங்க நாகரிகமா பொண்ணுங்க தலை நிமிந்து நடக்கணும் தான் பாரதி சொல்லியிருக்காரு தலக்கணத்தோட நடக்கணும் சொல்லலை
நீங்க பலசு நினைக்கிற அந்த கலாச்சாரமும் பண்பாடும் தான் இன்னைக்கு நம்ம நாட்டோட பெருமையை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. தயவு செஞ்சு அதை அழிச்சிடாதீங்க. நான் உன்னை காப்பாத்தினது நீ என் மனைவிக்காக இல்ல. தான் பொண்ணு கெட்டு போயிட்டாங்கிற செய்தியை கேட்டா அதை தாங்கிக்கிற சக்தி என் மாமனாருக்கு இல்ல. அந்த மானஸ்தருக்கு அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாதுன்னு தான் நான் உன்னை காப்பாத்தினேன். நீ வேற ஒன்னு நினைச்சுக்காத வர்றேன். சிட்டியிலேயே சிறந்த போலீஸாக தேர்ந்தெடுக்கப்பட்டவருக்கு மேலதிகாரி இப்பொழுது பதக்கம் வழங்குவார். பதக்கம் மாற்ற அளவுக்கு வந்துட்டு பாத்தியா? கையை நீட்டாம கௌரவமா இருந்தா இந்த பதக்கம் உங்களுக்கு தான் கிடைச்சிருக்கும். இந்த பதக்கத்தை நீ வச்சுக்க, நான் தங்க பதக்கம் பாத்துக்கிறேன். லைஃப் லாங் தகர பதக்கம் கூட நீங்க வாங்க முடியாது. இப்போது சில வார்த்தைகள் அவர் பேசுவார். நீங்களே சார் பதக்கம் வாங்கினவர். சிட் டவுன். தேங்க் யூ. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நவ உங்களுக்கு எல்லாம் நான் ஒரு உண்மையை சொல்ல போறேன். காதலுக்காக மூணே மாசம் தான் நான் லஞ்சம் வாங்காம இருந்தேன். அதுக்கே என்ன சிட்டியில சிறந்த போலீஸ் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதையே வாழ்க்கை பூரா நான் லஞ்சம் வாங்காம இருந்திருந்தா வேல்டு ரேஞ்சுக்கு என்ன தேர்ந்தெடுத்திருப்பாங்க. காதல் ஜாதியை உடைச்சது, மதத்தை உடைச்சதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க காதல் முதல் முறையா லஞ்சத்தை உடைச்சிருக்கு. ஏன் சொல்லுங்க? லவ் இஸ் கிரேட். மாமா கொஞ்சம் பூ வாங்கிக்கிறேன். எவ்வளவு வேணாலும் வாங்கிக்க. வாங்கம்மா, கனகாமரம், கதம்பம், மல்லி இருக்கு. மல்லி மூணு முழம் தரட்டுமா? விலை எவ்வளவு? ரெண்டு முழம் 3 ரூபாய். உங்களுக்காக வேணா 2 முழம் 2 ரூபாய் தரேன். விலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இந்தா விலையை பத்தி உனக்கு என்ன, உனக்கு பூ வேணா அவ்வளவுதானே? இந்தமா நீ 3 முழம் பூ கொடு. இந்தாமா. ஏமா பூவை பார்த்து வைக்க கூடாதா? நீங்க தான் கொஞ்சம் சரியா வச்சு விடுங்களேன். என்னதான் மாடர்ன் டிரஸ் போட்டிருந்தாலும் சரி, பொண்ணுங்க தலையில பூ வச்சிருந்தா அந்த அழகே தனி. அதுவும் மாமா கையில பூ வச்சுக்க ஒரு பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும். நிச்சயமா. வாங்க மாமா போல. அடிப்போடி பைத்தியக்கா. அப்பா, உங்க மாப்பிள்ளை ரொம்ப யோகியமானவர்னு சொன்னீங்களே, அந்த குடிசையில இருந்த லட்சுமி கூட்டிட்டு வந்து கூடவே வச்சிருக்காரு. தனியா தவிச்சுக்கிட்டு வந்திருக்கோம், கூட்டிட்டு வந்திருப்பாரு. என்ன இருந்தாலும் என் மாப்பிளைக்கு எலகன மனசாச்ச. ஓஹோ, அது மட்டும் இல்ல, லட்சுமி அவருக்கு முறப்பொண்ணு. முறப்பொண்ணா? அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்க உரிமை உள்ளவளதான் முறப்பொண்ணுன்னு சொல்லுவாங்க. ஓஹோ, அதான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க உங்க மாப்பிள்ள புடவை எல்லாம் எடுத்துட்டு இருந்தாரா? ரொம்ப சந்தோஷமான விஷயம். மாப்பிள்ளைக்கு நானே ஒரு நல்ல பொண்ணா தேடிட்டு இருந்தேன். குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணா அவரே செலக்ட் பண்ணிட்டார் போல இருக்கு. கல்யாணத்தை எப்ப வச்சிருக்காங்களா? மாமா வாங்க. மாப்பிள்ள, இப்பதான் உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம், நீயே வந்துட்ட. 100 ஆயுசு உனக்கு. வீட்டுல நீ, குழந்தை, அந்த லட்சுமி, எல்லாரும் சௌக்கியமா? எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் மனசு வருத்தமா தான் இருந்தேன். இப்பதான் என் பொண்ணு ஒரு சந்தோஷமான செய்தியை சொன்னா அதை கேட்ட பிறகு மனசு ஆறுதலா இருக்குது. ஏன் மாப்பிள்ள, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? ஆமா மாமா, அது விஷயமா தான் உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். மாமா, நானும் தேவியும் பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த நிலைமையில அவங்கவுங்களுக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கும். அதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் இடங்கள இருக்க கூடாது. அதனால நான் ஒரு முடிவோட வந்திருக்கேன். வந்த விஷயத்த தயங்காம சொல்லுங்க. மாமா, இது விடுதலை பத்திரம். இதுல உங்க பொண்ணு ஒரு கையெழுத்து போட்டுட்டா எனக்கும் அவளுக்கு இருக்கிற உறவு இதோட முடிஞ்சிடும்.
இதுவும் ஒரு நல்ல முடிவு தான் போட்டு டைவர்ஸ்னு போனா என் பொண்ணு கொஞ்சம் கஷ்டப்படுவா இதுல உனக்கு கையெழுத்து வேணும் அவ்வளவுதானே குடி என்கிட்ட மாப்ள கையெழுத்து வாங்குறதுக்காக பேப்பரும் பேனாவுமா அலையிறீங்க அம்மாடி இதுல ஒரு கையெழுத்த போடு அதுக்கப்புறம் நீ ஃப்ரீ பேர்ட் உன்னை எந்த பயலும் எதுவும் கேட்க முடியாது முடிவு பண்ணிருச்சு சந்தோஷமா போயிட்டு வாங்க மாப்பிள்ளன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன் சொன்னது சரிதானம்மா என் பொண்ணு மனசு எப்படியும் மாறிடுன்னு நான் அவங்கிட்ட கொஞ்சம் அவகாசம் கேட்டேன் நீ மாறல அவன் புறப்பட்டான் பொண்டாட்டியை விட்டு புருஷன் புரிஞ்சு போயிட்டான் ஊர்ல அப்படி இப்படி நம்ம பேசுவாங்க ஆனா அப்புறம் அவங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனை கிடைச்சிட்டா இத மறந்துடுவாங்க அதுக்காக நீ வருத்தப்படாதம்மா நீ சந்தோஷமா இரு நீ சந்தோஷமா இரு பொண்டாட்டி இல்லாம ஒரு புருஷன் வாழ்க்கை நடத்தலாம்மா ஆனா புருஷன் இல்லாம ஒரு பொண்டாட்டி வாழ்க்கை நடத்த முடியாதான் ஏன்னா அதுக்கு இன்னும் சில கட்டுப்பாடெல்லாம் வச்சிருக்காங்களா நமக்கு எதுக்குமா அந்த கட்டுப்பாடெல்லாம் நீ உன் இஷ்டம் போல இருமா என்ன அவன் போனதுனால உன் வாழ்க்கை போச்சு போட்டுமே வேதம் இல்ல நானும் கொஞ்சம் கொஞ்சமா போயிடுவேன் நீ சந்தோஷமா இருமா நீ சந்தோஷமா இரு போயிட்டு இருக்கிற மாப்பிள்ள என்னால நிறுத்தவும் முடியல என் பொண்ணு என்னால திருத்தவும் முடியல நான் என்ன செய்வாத்தா நான் கேட்காமலே எனக்கு எவ்வளவோ வசதிகளை கொடுத்தேன் ஆனா நான் கேட்டு என் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்காம விட்டுட்டேதாயி உன்கிட்ட அழுது கேக்குறத தவிர வேற வழியே தெரியல என் பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை கொடுதாயி ஒரு வாழ்க்கை கொடுதாயி நீங்க பழசு நினைக்கிற அந்த கலாச்சாரமும் பண்பாடும் தான் இன்னைக்கு நம்ம நாட்டோட பெருமையை காப்பாத்திக்கிட்டு இருக்கு நாகரிகங்கிற பேர்ல தயவு செஞ்சு அதை அழிச்சிடாதீங்க நீ எதை இழந்தாலும் வாங்கிடலாம் ஆனா இப்ப இழந்திருக்கிய வாழ்க்கை இதை என்ன விலை கொடுத்தாலும் உன்னால வாங்க முடியாது சொல்லிட்டேன்
லட்சுமி இல்ல உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு அன்னைக்கு பார்த்த மாதிரி அம்சமா அப்படியே இருக்க ஆனா கூட இருக்கிற ஆள் தான் சரியில்லை சார் நீங்க ஆட்டோ ஆனந்த் இல்ல எங்க இப்படி செட்டப்பா போயிட்டு இருக்கீங்க உங்ககிட்ட பேசிட்டு இருக்க நேரம் இல்ல நாங்க அவசரமா ஊருக்கு போயிட்டு இருக்கோம் லட்சுமி நீ ஏற முதல்ல அட கொஞ்சம் இருங்க அவசரப்படாதீங்க அன்னைக்கு உன் ஆளை தொட்ட உடனே ஹீரோ மாதிரி டைலாக் எல்லாம் பேசினப்பல மாத்து மாத்து மாத்தன இல்ல இப்படி தள்ளிட்டு போறிய அது நம்ம ஆளு அட திரு திருன்னு முழிக்காத உனக்கு கதை தெரியாது இல்ல லட்சுமி சொல்லுமா லட்சுமி அவன் என்ன சொல்றான் அன்னைக்கு அவசரப்பட்டு ஒருத்தரை பார்த்து சிரிச்சேன்னு சொன்னனே அது இவர்தான் வாழ்க்கை கொடுக்கறேன்னு சொல்லி என் வயித்துல ஒரு சுமைய குடுத்துட்டு போன உத்தமரும் இவர்தான் அதையாவது குடுத்துட்டு போன சும்மா விட்டு போகாம நீ வருத்தப்படுறதுல ஒரு நியாயம் இருக்கு லட்சுமி அது பாரு லட்சுமி நான் உன்னை விட்டு போனதுக்கு அப்புறம் நிறைய பொண்ணுங்களை பார்த்தேன் ஆனா உங்ககிட்ட பழகும் போது இருந்த அந்த ஒரு சாட்டிஸ்பாக்சன் திருப்தி அந்த நல்ல குணம் அது வேற யாருமே இல்ல அதனால நான் உனக்காக தியாகம் பண்றத முடிவு பண்ணிட்டேன் வா போலாம் இத பாரு நான் பழச மறந்துட்டேன் இப்ப புது வாழ்க்கையை நோக்கி போயிட்டு இருக்கேன் மரியாதையா போயிடு அன்னைக்கு ஏமாத்திர போனா நான் ஆத்திரப்பட்டேன் இன்னைக்கு ஏத்துக்கிறேன் அதுக்கும் ஆத்திரப்படுறேன் சே இந்த பொம்பளைக்கு சமாச்சாரமே இப்படிதான் பா புரிஞ்சுக்க முடியாது உங்களை எப்ப அவ உன்ன வேணாம்னு வருத்துட்டாலோ அதுக்கப்புறம் மரியாதை வளைய போறதா உனக்கு நல்லது மாமா இனிமே இவங்கிட்ட என்ன பேச்சு வாங்க போலாம் ஆட இருமா நீ அவசரப்படுற உன் மாமனுக்கு நமக்கும் ஒரு பழைய கணக்கு இருக்கு அதை முடிச்சுக்கிற அப்புறம் உன் மாமனை தள்ளிக்கிட்டு எங்க வேணாலும் போ ஏய் கையெடு எடுக்கலன்னா அவனை அடிச்சு கொள்ளுங்கடா தெரியலையே குத்து மதிப்பா அடிச்சிருவோம்
உங்க தங்கச்சிக்கு நான் செஞ்ச தவறுக்கு எனக்கு கிடைச்ச தண்டனை இது. நாம ஒன்னா இருந்தப்போ நான் சேர்ந்து வாழ நினைக்கல. இப்போ நான் சேர்ந்து வாழ நினைக்கும் போது நாம ஒண்ணு தர முடியல. இல்ல தேவி, நீ என்ன விட்டு போக மாட்டேன். நான் உன்னை போக விட மாட்டேன். மாப்பிள்ளையும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்காங்க, நம்ம கொஞ்சம் வெளியே நீ போவாங்க வாங்க. சார் பேபி எப்படி இருக்காங்க? சார் நாங்க பாக்கணும் சார். ஏற்கனவே நீங்க மூணு பேரும் வீட்டுக்குள்ள வந்து குழப்பி இருக்கிறீங்க, இப்ப கிளைமேக்ஸ்ல மறுபடியும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணீங்க, வேற மாதிரி ஆயிடுவீங்க. இங்க பாரு, உள்ள ரெண்டு பேரும் வெல் செட்டில்ட். They are very happy. Let them enjoy. Let us go. அதெல்லாம் முடியாது. நான் பார்த்துட்டு தான் போவேன். இனி நீ எதையும் பார்க்க முடியாது. வாங்க.